மகிமைப்படுவதாக. சாலமோன் தேவனுக்கு என்று கட்டிய மகிமையின் தேவாலயத்தை குறித்து நாம் சிந்தித்து வருகின்றோம். And we are considering about the glory of the temple of Solomon. நேற்றைக்கு நாம் கட்டது போல முக்கியமாக ஏழு ஆலயங்களை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். As we heard yesterday, seven temples we are seeing in the Bible. முதலாவது தேவாலயம் ஆசரிப்பு கூடார், வனாந்தரத்தில் காணப்பட்ட ஆசரிப்பு கூடார். First temple is this tabernacle which was in existed in the wilderness. இரண்டாவது சாலமோன் தேவனுக்கென்று கட்டிய தேவாலயம். And secondly, this temple of Solomon which was built by King Solomon. மூன்றாவது செருபாபேலின் நாட்களில் செருபாபேல் தேவனுக்கென்று கட்டிய தேவாலயம். And thirdly, we are seeing about the temple built by this Zerubbabel. நாலாவது ஏரோதாவின் நாட்களில் 46 வருடம் கொண்ட இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கென்று கட்டிய தேவாலயம். And fourthly, we are seeing about the temple built by Herod and he had built for some 47 years. ஐந்தாவது பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் உருவாக்கப்பட்ட சபையாம் தேவாலயம். And fifthly, we are seeing about this temple formed by the Holy Spirit of God. ஆறாவது ஆயிரம் வருடம் மரசாட்சியில் காணப்படும் தேவாலயம். And sixthly, temple which will be in the millennium reign. ஏழாவது நித்திய ராஜ்யத்திலே நித்திய தேவாலயம். And seventhly, the eternal temple of God in eternal kingdom. இதுதான் வேதத்தில் காணப்படுகிற முக்கியமான ஏழு ஆலயங்கள். And these are all the important seven temple of God in the Bible. இதில் சாலமோனின் காலத்தில் கட்டப்பட்ட அந்த தேவாலயத்தை குறித்து நாம் படிக்கிறோம். And we are studying about the temple which was built by Solomon. தேவாலயம் என்பது தேவன் வாசம் பண்ணும் இடம். And the temple means the Lord dwells inside. யாத்ராகமம் 25 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கும் போது, And Exodus 25:8 when we read, நான் உங்கள் மத்திய வாசம் பண்ணும்படி நீங்கள் எனக்கு ஒரு கூடாரத்தை செய்வாயாக என்று சொல்லி மோசே தேவனுடைய ஞானத்தின்படி ஆசரிப்பு கூடாரம் செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம். According to the wisdom of God, Moses erected this tabernacle and let them make me a sanctuary that I may dwell among them. நேற்றைக்கு சாலமோன் தேவாலயத்தில் சில காரியங்களை நாம் சிந்தித்தோம். And yesterday we had meditated about some things of this temple of Solomon. அதனுடைய அளவுகளை பார்த்தோம். And we had seen dimensions. ஆலயத்தின் நீளம் 60 முழம் நீளம், 20 முழம் அகலம், 30 முழம் உயரம். And the 60 cubits length and the 20 cubits and the breadth and the 30 cubits height. ஆசரிப்பு கூடாரத்தை நாம் பார்க்கும் போது, And when we look into tabernacle, அதற்கு 30 முழம் நீளமும், 20 முழம் அகலமும், 20 முழம் 30 முழம் நீளமும், 10 முழம் உயரமும், 10 முழம் அகலமும். The tabernacle and the 30 cubits length and 10 cubit breadth and 10 cubit height. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இதில் தேவாலயம் என்று சொல்லும் போது பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் சேர்ந்ததான இடம். The temple means the holy place and the most holy place are joined together. ஆசரிப்பு கூடாரத்தில் காண்கிறது போல, As we are seeing in the tabernacle, மூன்று பகுதிகளை நாம் பார்க்கின்றோம். And here we are seeing three parts. முதலாம் பகுதி பிரகாரம், The first is outer court. இரண்டாவது பரிசுத்த ஸ்தலம். Second is the holy place. மூன்றாவது மகா பரிசுத்த ஸ்தலம். Thirdly, most holy place. சாலமோன் தேவாலயத்தில், In the temple of Solomon, இங்கே பிரகாரத்தை பார்க்கின்றோம். And here we are seeing court. ஆனால் ஒரு வித்தியாசம். And only one difference. சாலமோன் தேவாலயத்தில் இரண்டு பிரகாரங்கள் உண்டு. In the temple of Solomon, two courts are there. ஒன்று வெளியிலே பிரகாரம், இரண்டாவது உள் பிரகாரம். And one is outer court and another is inner court. அந்த பிரகாரத்துக்கு அளவில்லை. And there is no measurement for the courts. ஆசரிப்பு கூடாரத்தில் பிரகாரத்துக்கு அளவுண்டு. And in the tabernacle, outer court is having dimensions. ஆசரிப்பு கூடாரத்தில் பிரகாரம் 100 முழம் நீளமும், 50 முழம் அகலமும். And 100 cubit length and 50 cubits breadth. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அடுத்தபடியாக, Nextly, இதில் மூன்று பகுதியை நாம் பார்க்கின்றோம். And here we are seeing three parts. இது பரலோக ராஜ்யத்திலே மூன்று வாசஸ்தலங்களை வெளிப்படுத்துகிறது. And it shows three habitations in heaven. தேவாலயம் நாலு காரியங்களை வெளிப்படுத்துகின்றது. The temple reveals four things. முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. And firstly, Lord Jesus Christ. இரண்டாவது
பரிசுத்தாவில் அபிஷேகப்பட்ட தேவ சபையை வெளிப்படுத்துகிறது. And secondly, the spirit baptized church. மூன்றாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை வெளிப்படுத்துகிறது. And thirdly, spirit baptized child of God. நாலாவது நித்திய ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறது. And fourthly, eternal kingdom. நித்திய ராஜ்யம் பிதாவின் ராஜ்யத்தில் மூன்று வாசஸ்தலங்களை நாம் பார்க்கின்றோம். In the eternal kingdom, we are seeing three habitations by the Father. நேற்றுக்கு நான் சொன்னது போல. As I had said earlier. நித்தியமே பொருள். And the eternity is the substance. உலகத்திலே காரியங்கள் நிழல். And the things which are in this world. இந்த தேவாலயம் நித்திய ராஜ்யத்தை வெளிப்படுத்துகின்றன. And this temple reveals the eternal kingdom. இந்த தேவாலயங்கள் மாற்றப்படும். And these temples will be changed. ஆனால் நித்திய ராஜ்யம் மாற்றப்படாது. The eternal kingdom will never be changed. அதுவே பிதாவின் ராஜ்யம். That is the kingdom of Father. பிதாவின் ராஜ்யத்தில் நித்திய ராஜ்யத்தில் முக்கியமாக மூன்று இடங்களை நாம் பார்க்கின்றோம். Kingdom of Father, kingdom of heaven, we are seeing three places. இதே குறித்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வேளையில். And when the Lord Jesus Christ told about this. யோவான் பதினாலாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனத்தின்படி. And John 14, 2 and 3. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. In my father's house are many mansions. ஆனால் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். I go to prepare a place for you. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. In my father's house are many mansions. வாசஸ்தலங்கள் என்று பன்மையில் சொல்லப்பட்டிருக்கிறது. And it is said as in plural. பரலோகம் ஒன்றுதான். And the heaven is one. பிதாவின் ராஜ்யம் ஒன்றுதான். The kingdom of Father is also. பிதாவின் ராஜ்யத்தில் அநேக வாசஸ்தலங்கள். And the kingdom of Father, so many mansions. இதே குறித்து பரிசுத்த யோவான் சொல்லும்போது. And when Saint John said about this. யோவானுக்கும் பரலோகத்தை குறித்து ஒரு தரிசனம் உண்டாயிற்று. And John was having a revelation about this heaven. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை படிக்கும்போது. And when we read Revelation 21, 1 and 2. அங்கே புதிய பூமி, புதிய வானம், புதிய எருசலேம் என்று மூன்று இடங்களை நாம் பார்க்கின்றோம். And here we are seeing three places, new heaven, new earth and new Jerusalem. அதுதான் பிதாவின் ராஜ்யத்திலே வாசஸ்தலங்கள். And these are all the mansions and the habitations in the kingdom of Father. ஆனால் உங்களுக்காக. And for you. யோவானுக்காக. And for John. பேதுருவுக்காக. For Peter. புதிய ஏற்பாட் சபைக்காக. And for the New Testament church. கிருபையின் காலத்திலே பரிசுத்தவான்களுக்காக. At the time of grace for the saints. எல்லா காலத்திலே பரிசுத்தவான்களை பார்க்கிலும். And more than the saints who were in the before time. நாய் பிரமாண யுகத்திலே பரிசுத்தவான்களை பார்க்கிலும். And more than the people who had lived. மனசாட்சியின் காலத்திலே பரிசுத்தவான்களை பார்க்கிலும். In the period of conscience, saints lived. கிருபையின் காலத்திலே பரிசுத்தவான்கள் மேன்மையானவர்கள். In the time of grace, the saints are more than all. நாம் மிகவும் சிலாக்கியப்பட்டவர்கள். And we are all got the great privilege. தேவன் நமக்காக பரலோகத்தில் மிகவும் மேன்மையான இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். And in heaven, the Lord prepares a high place for us. உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். And I go to prepare a place for you. அந்த இடம்தான் புதிய எருசலேம். And that place is new Jerusalem. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அந்த புதிய எருசலேம். And that new Jerusalem. அதுதான் இந்த ஆலயத்திலே மகா பரிசுத்த ஸ்தலம். And in this temple, it is the most holy place. இந்த சாலமோன் தேவாலயத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தை வெளிப்படுத்துகிறது. And it shows the most holy place of the temple of Solomon. எப்படி அப்படி அவிதமாக நாம் சொல்ல முடியும்? And how can we say like that? இது நேற்றுக்கு நான் சொன்னேன். I had said in this. ஆசரிப்பு கூடாரம் பார்க்கும்போது. And when we look into tabernacle. பத்து முழம் நீளம், பத்து முழம் அகலம், பத்து முழம். And the 10 cubits length, 10 cubits breadth and 10 cubits height. சாலமோன் தேவாலயத்தை பார்க்கும்போது. When we look into temple of Solomon. இருவது முழம் நீளம், இருவது முழம் அகலம், இருவது முழம் உயரம். 20 cubits length, 20 cubits breadth and 20 cubits height. ஆனால் அதனுடைய பரிசுத்த ஸ்தலம் 30 முழம் உயரம் தான். And the holy place is only 30 cubits high. 30 முழம் உயரம். And that is 30 cubits high. ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலம். But the most holy place. 30 முழம் உயரம் இல்ல. And it is not 30 cubits high. 20 முழம் உயரம். And only 20 cubits high. 20, 20, 20. 20 into 20 into 20. ஆசரிப்பு கூடாரத்தில் 10, 10, 10.
Tabernacle 10 into 10 into 10. இனி புதிய எருசலேமை பாருங்கள். And see New Jerusalem. புதிய எருசலேமும் நீளம் அகலம் உயரம் சமம். And the length, breadth and the height are equal 4 square. வெளிப்படுத்தினால் 21 மதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கும்போது. When we read Revelation 21:16. அதினுடைய நீளமும் அகலமும் சமம் என்று நாம் வாசிக்கிறோம். And the city layeth 4 square we are seeing here. ஆனபடினாலதான் புதிய ஏற்பாட்டு மகாபரிசுத்த ஸ்தலம் புதிய எருசலேமே வெளிப்படுத்துகிறது. And therefore the most holy place reveals and this new Jerusalem. தேவனுக்கு மகிமை. Glory be to God. மகாபரிசுத்த ஸ்தலம் புதிய எருசலேமே வெளிப்படுத்துகிறது. The most holy place reveals this new Jerusalem. பரிசுத்த ஸ்தலம் புதிய வானத்தை வெளிப்படுத்துகிறது. The holy place shows new heaven. இந்த பிரகாரம் என்பது புதிய பூமியை வெளிப்படுத்துகிறது. And this outer court reveals and the new earth. அவிதமாக நம் வேத வசனத்திலோடே அது நிரூபிக்க முடியும். And we can give proofs from this Bible. நேற்று நான் சொன்னது போல வர்ஷக்கணக்காக எடுக்க வேண்டிய ஒரு வேதபாடமே சாலமோனின் தேவாலயம். As I had said yesterday and for a year we have to study about this. இன்றைக்கு அஸ்திபாரத்தை குறித்து படிப்போம். And today we can see about the foundation. இ சாலம் ஆசிரிப்பு கூடாரத்துக்கு. And in the tabernacle. அஸ்திபாரம் இல்ல. There is no foundation. அதுக்கு 60 தூண்கள். And 60 pillars. 60 தூண்களில் 60 பாதங்கள். And 60 bases. 60 பாதங்கள் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும். And it should be done and it should be made by. ஒவ்வொரு தூணினையும் கயிரினால் கட்டப்பட்டிருக்க வேண்டும். And it should be tied with a rope. ஆனால் அதுக்கு அஸ்திபாரம் இல்ல. There is no foundation in tabernacle. இனி பலகைகளை பார்க்கின்றோம். And see we are seeing about boats. மகாபரிசுத்த ஸ்தலம் பரிசுத்த ஸ்தலம். And the holy place most holy place. 48 பலகைகள். And 48 boats. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. ஒரு பகுதியில் 20 பலகை. And one side 20 boats. மறு சைடில் 20 பலகை. Other side 20 boats. இந்த பகுதியில் 8 பலகை. And 8 boats are this side. அதனுடைய முன்பகுதி என்பது அது திரையை வெளிப்படுத்துகிறது வாசலை வெளிப்படுத்துகிறது. And the front side that is the door curtain. அந்த பலகைகளுக்கும் பாதங்கள் தான் காணப்படுகின்றன. And for the boats the bases are there. காரணம் இந்த ஆசிரிப்பு கூடாரமானது பாளையம் கலம்பும்போது கூடாரவும் கலம்ப வேண்டும். And the reason is and when they move the camp and they have to dismantle it. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. ஆனால் சாலமோன் தேவாலயத்தில். But in the temple of Solomon. நல்ல அஸ்திபாரம் உண்டு. And there is a good foundation. அஸ்திபாரத்தை குறித்து. And for in seeing the foundation. முன்று ராஜாக்கள் 6 மதிகாரம் 36 வசனம். First Kings 6:16. முன்று ராஜாக்கள் 6:36. அவன் உட்பிரகாரத்தை மூன்று வரிசை. உள்பிரகாரத்தை மூன்று வரிசியே. வெட்டின கற்களாலும். வெட்டின கற்களாலும். ஒரு வரிசை கேதிரி பலகைகளாலும். ஒரு வரிசை கேதிரி பலகையினாலும். கட்டினான். கட்டினான். தேவனுக்கு மகிமை. Glory be to God. மேலும் முன்று ராஜாக்கள் 7 மதிகாரம் 12 வசனம். பெரிய முற்றத்து சுற்றிலும். பெரிய முற்றத்துக்கு சுற்றிலும். மூன்று வரிசை கேதிரி மர உத்திரங்களாலும். மூன்று வரிசை கேதிரி என்று தம்பிடில் வாசித்தாலும் கூட ஆங்கில பைபிலிலும் மற்ற பைபிலிலும் மூன்று வரிசை கற்கள் தான். And in the English translation also we are seeing three rows of huge stones. இங்கிலீஷில் வாசிங்கள். நீங்கள் ஐயா. And the great court around about was three rows of huge stones and a row of cedar beams. அப்போ 6 மதிகாரம் 36 வசனம். 6:36. 7 மதிகாரம் 12 வசனத்தில். And 7th chapter 12th verse. அதனுடைய பிரகாரத்தினுடைய அஸ்திபாரத்தை நாம் பார்க்கின்றோம். And here we are seeing the foundation of the court. மூன்று வரிசி வெட்டின பெரிய கற்கள். And three rows of huge stones. கரிங்கள் அல்ல மார்பில் கற்கள் விலேறப்பட்ட கற்கள். And these are all precious marble stones. தேவனுக்கு மகிமை. Glory be to God. மூன்று வரிசி. Three rows. ஒரு வரிசை கேதிரி பலகை. And one row of cedar beams. அதே தான் ஆலயத்தினுடைய அஸ்திபாரம். And that is the foundation of the temple. பிரகாரத்தினுடைய அஸ்திபாரம். And the court that is foundation. ஆலயத்தினுடைய அஸ்திபாரம். That is the temple foundation also. ஒவ்வொரு கல்லும் எந்த அளவுக்கு நீளமாகலம் தெரியுமா?
And every stone, and what is the dimensions, that is the length and breadth. தேவனுக்கு மகிமை. Glory be to God. பொன்னிராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கும்போது. And when we read First Kings 7:10. பொன்னிராஜாக்கள் ஏழு பத்து. அஸ்திபாரம் பத்துமுழம் கற்களும். எட்டுமுழ கற்களும். எட்டுமுழ கற்கள் பத்துக்கு எட்டு. And it is 10 into 8. சற்று யோசித்து பாருங்கள். And think of it. ஒரு முழம் என்பதே ஒன்னரே அடி. And one cubit means 1.5 feet. பத்து முழம் என்பதே 15 அடி. And 10 cubits means 15 feet. எட்டு முழம் என்பதே 12 அடி. And 8 cubits means 12 feet. ஒரு கல்லினுடைய நீளம் அகலம். And one stone's and the length and breadth. 15 அடி நீளம், 12 அடி உயரம். And 15 feet length and 12 feet height. யாரால தூக்க முடியும்? And who can bear it? 15 அடி நீளம். And that is 15 feet length. 12 அடி அகலம். And 12 feet height. நாம் படுக்கிறதான அறைக்கே 15-12 இருக்காது, 15-10 தான் இருக்கும். And in a room in which we sleep, and will not be of this dimension. இல்லையில் பத்து. And that is 10 to 10. தேவனுக்கு மகிமை. Glory be to God. 600-750 square feetல கட்டடம்தா நம்மது கட்டடம். And we are having 600 square feet. கொஞ்சம் வசதியுள்ளவன்டே கட்டடம்தா 950 square feet. And 950 square feet, and if the people. ஒவ்வொரு அறைக்கும் 15-12 இருக்கலாம். And every room will have 15 into 12. இந்த ஒரு கல் மட்டும். And one stone. 15 அடி நீளம். 15 feet length. பன்னிரண்டடி உயரம், 12 அடி அகலம். And 12 feet, that is height, 12 feet, the breadth. அப்படி மூன்று வரிசி கற்கள். And 3 rows of stones. மூன்று வரிசி என்று சொல்லும்போது. And when we say 3 rows. என்னோன்னு 24 முழம் உயரம். And 8 into 3 and 24 cubits. 24 முழம் உயரம் என்று சொல்லும்போது. And when we say 24 cubits of height. 36 அடி உயரம். And 36 feet of height. ஒரு கல்ல எட்டு முழம். And one, this stone is 8 cubits. எட்டு பதினாறு. And another stone. ஒன்றாவது கல்ல எட்டு முப்பத்தியா 24. And third is 24 cubits. 24 முழம் என்று சொல்லும்போது. When we say 24 cubits. அடியிலே 36 அடி உயரம். 36 feet of height. மூன்று மாடி பில்டிங்கே அஸ்திபாரம். That is the 3-story building is the height. தேவனுக்கு மகிமை. Glory be to God. நாம் எத்தனாடி அஸ்திபாரம் போடுகிறோம்? And what foundation of the height we are doing? மூன்று மாடி நாம் கட்டவேண்டுமானால். And if you are to build the first story of the building. கூடிப்பானால் 5 அடி அஸ்திபாரம் தான் போடுவோம். And we will put only the 5 feet height. முதலில் 2 அடி அகலம். And 2.5. 2 அடி அகலம். And 2.5 feet. 1 அடி அகலம். That is breadth. 3/4 அடி அகலம். That is the, and the 3/4 of it. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஆனால் சாலமோன் கட்டின தேவாலயத்தின் அஸ்திபாரமே பாருங்கள். And see the foundation stone of the temple built by Solomon. 36 அடி உயரத்தில். 36 feet of height. 36 அடி அகலத்தில். And 36 feet of breadth. அப்படிப்பட்டதான் ஒரு அஸ்திபாரம். And that is the foundation. காரணம், அஸ்திபாரம் முக்கியம். And the foundation is an important thing. அஸ்திபாரத்தை நாம் பார்க்க முடியாது. You cannot see the foundation. அஸ்திபாரமானது மண்ணுக்குள் மறைந்திருக்கிறது. The foundation is hidden in the sand. மண்ணுக்குள் மறைந்திருக்கிற பகுதி முக்கியமான பகுதி, அது உறுதியான பகுதியாக காணப்படவேண்டும். And the things, and which are hidden in the sand, and that must be very strong. ஏன் இவ்வளவு பெரிய அஸ்திபாரம் போடவேண்டும்? And why should we put such a great foundation? அந்த ஆலயத்தை பார்க்கும்போது. And when we look into the temple. 30 முழம் அகலம் என்று தாம் வாசித்தோம். And 30 cubits of breadth. 20 முழம் அகலம். And 20 cubits. 30 முழம் உயரம். And 30 cubits of height. ஆனால் அதனுடைய முன்பகுதியை பார்க்கும்போது. And when we look into the front side. பெரிய ஒரு கோபுரம் உண்டு. And we are seeing one porch. இதற்கு சாலமோனின் மண்டபம் என்று பேர். And that is the porch of Solomon. இல்லைங்கள் முகப்பு என்று பேர். And that is the front courtyard. ஆலயத்தினுடைய முன்பகுதியில். That is the front portion of it. தேவனுக்கு மகிமை. Glory be to God. 20 முழம் நீளம். And the 20 cubit length. 10 முழம் அகலத்தில். And the 10 cubit breadth. 120 முழம் உயரத்தில் ஒரு மண்டபம் கட்டவேண்டும். And 120 feet of height, one pot should be made. 20 முழம் நீளம். And the 20 cubit length. ஆலயத்தினுடைய அகலம், இ முகப்பினுடைய நீளம்.
And the breadth of this temple is extended. Patthumulam agalam. That is 10 cubit breadth. 120 uyaram. 120 and the cubit height. 120 uyaram adikkanakil varumbodhu 180 adi uyaram. And in the ground floor, it is 150 feet of height. Avvalavum periya 180 adi uyaram endru sollumbodhu. And when we say that 180 feet of height of this. Madi building. And that is 18 story building. Devanukku mahimai. Glory be to God. Athrayum periya oru building inude asthibaram migavum urudiyaga kaanappadavendum. And with the great building of this, the foundation should be more strong. Onno rando varshathukulla aalayam alle. And not for 1 or 2 years. 374 varudam indha aalayam endavidamana chedamillamal crack illamal kaanappattathu. And without any damage or any crack, and this temple was existed. Devanukku mahimai undaa. Glory be to God. Avvalavum unnathamana oru devaalayam. And that is the high temple of God. Avvalavum magimayana devaalayam. And the great glory of temple of God. Adhurudhey asthibaram avvalavum strong aga kaanappadavendum. And the foundation should be more strong. Chelar asthibarathukku panam selavu pannamattanga. Some people will not spend money for the foundation. Oru murai naane oru edathil oodiyam seyyumbodhu. And once I was ministering in one place. Oru veetukkaga jebikkaponne. And I had gone to pray for one house. Andhake anga veetukku asthibarakal podranga. And they had put the cornerstone for the house. Alavallan kettapodhu. And when we asked the measurement. Asthibaram podathu. And the foundation, that is not sufficient. And the deepness is. Agalam podathu. That is not sufficient. Konchamada podunga. And you must put it more. Pastor, kaasilla pastor. Pastor, we are not having money. Kaasilla solli asthibarathe korakkada. And you should not reduce the foundation. Unudaya viruppam asthibarathil nee kattakudada. And your desire, you should not show in the foundation. Vedumanaal araye koraitukol. And if it is so, you must reduce the rooms. Anal asthibarathil kai vekkada. You must not keep your hand upon this foundation. Seri seri endu sonnanga. And he said, yes sir. Kadasil sonnadu pola seyyavillai. And they did not do as they said. Avar sonna karuthenna. And what was the significance of it? Asthibaram yaarukku thiriyum. And who knows about the foundation? Adhur evlavundan aalam, evlavundan uyaram endru yaarukku thiriyum. And how much of deepness and they do not know. Kadasiyaga kattina. And lastly, they had built. Endanal peragu nam pona. After 2 days, I had gone. Ayyo, ippidi kattitingale. And you had built up like this sir. Veedu crack veedum. And you will get a crack in your house. Paravaila pastor. And it is all so. Adukapra veedu katti muditha. And they had built up. Dedicationum panni koduthe. And we had dedicated. Veetey kurithu ondum pesavillai. And we had not talked about that. Oru varadathukku peragu. After a year. Andha varadathile mazha peidha velai. And when the rain came. Asthibaram yaranginathu. And the foundation was lowered. Crack vidundathu. And the crack had come. Peragu evvalavum panam selavu pannavendiya soolnilai aayitu. And it was the time in which they had to spend more money. Arimayana devajaname. Beloved people of God. Oru veedinudaya asthibarame mukkiyam. The foundation of a house is an important. Asthibaram eppidiyo appidi than veedu kaanakkoda. And how the foundation, the house will also be like that. Indha asthibaram yedhe velipaduthukrathu. And what does the foundation reveal? Devanudaya aalayathukku asthibaram kaanappadukrathu pole. As the foundation and had been put for the. Devanudaya sabaikku asthibaram undu. The church of God, the foundation is there. Nithiya rajyathukkum asthibaram undu. For the eternal kingdom, there is one foundation. Nithiya rajyathile asthibarame Salomon devaalayathin asthibaram velipaduthukrathu. And the eternal kingdom's foundation reveals the foundation of this temple of Solomon. Nithiya rajyathile asthibarathe paarungal. And see the foundation of this eternal kingdom. Velipaduthinal 21st adhigaram. Revelation 21st chapter. 19, 20, 21 vasanangale vasikkumbodhu. And when we read 19, 20, 21 verses. Anga 12 vidamana karkalale uruvaakkappattadana asthibarathe nam paarkindrom. And here we are seeing about the foundation garnished with all manner of precious stones. Edhellam karkal. And what are they? Mudhalamada vajrakal. And the first is jasper. Randamada indra neelam. And the second sapphire. Moondamada patmaragam. And the third is chalcedony. Chandragantham. And the fourth is. Naalamada baragatham. Emerald. Aindhamada gomedagam. Fifth is sardonyx. Aaramada patmaragam. And the sixth. Edhamada suvarna ratnam. And the seventh crystalline. Eighthamada padigapachai.
And eight beryl. Onbadamada pushparagam. Ninth is topaz. Patamada vaiduriyam. Tenth chrysoprase. Padinoramada sunniram. And eleventh jacinth. Pannandamada sugandhi. And twelfth amethyst. Ippidipadana pandendastivara karkalai parkindam. And here we are seeing 12 precious stones. Adhumattumalle. Not only that. Adukumudalil pottadana rastivaram undai. And the first foundation is also there. Idhadan esayam 28amadigaram 16amasanaate padikumbothe. And Isaiah 28:16, when we read about this. Idhavanan sodana chaidhatham parichikappattatham thidastivaramala vilayarappattakarkalaga moolakkalle siyonil pottan. And behold, I lay in Zion for a foundation stone, tried stone, precious cornerstone, sure foundation. Ainge padam varayappattirukkada keelayayipoch. And here picture is drawn, it is lowered. Na inge oru astivarathai parkaram. And here we are seeing one foundation. Adhadan moolakkalle. And that is the cornerstone. Nitrajathinudhi aalayathukku oru astivaram undai. And the eternal temple of God, one foundation is there. Adhinudhi mudalkalle Esu Kristuve moolakkallaga maachappattar. And the first stone, cornerstone, Jesus Christ. Vasinge esayam 28:16il padikumbothe. When we read Isaiah 28:16. Adhalal kattaragi aandavu urakkiradavadu. Kattaragiya aandavu urakkiradavadu. Idho astivaramaga oru kallan. Astivaramaga oru kallan. Naan siyonile vaikkaran. Siyonile vaikkaran. Adu parichikappattadu. Adu parichikappattadu. Vilayarappattadu. Vilayarappattadu. Thidastivaramulla. Thidastivarumana. Moolakkallai. Moolakkallai irukkum. Viswasiikiravan padanam. Devanukku mahimai undaa. Glory be to God. Siyonil oru astivara kallan devan potta. And the Lord put a foundation stone in Zion. Siyon enbadu devanudaiya nitrajathile meenmayana idam. And the Zion is the highest place in the kingdom of heaven. Devanukku mahimai. Glory be to God. Bhoomiyilum oru siyon undai. And in the earth also one Zion is there. Adu erisalemunudaiya oru pagudi. That is the part of Jerusalem. Naal malagal chairandhadu than erisalem. And the four mountains, they are joined together called as Jerusalem. Desathil. And in Palestine. Naal malagal. And the four mountains. Naal malagal chairandhadu than erisalem endhadana idam. And that is the four mountains joined together called as Jerusalem. Edhala naal malagal. What are they? Mudalamada mala siyon. And the first is Zion mountain. Endhamada ekra mala. And the second is ekra. Mundhamada moriya mala. And the third is moraya. Naalamada bedasta mala. And the fourth is bedasta. Devanukku mahimai. Glory be to God. Naal malagal chairandhadu than erisalem. These four mountains are joined together called as Jerusalem. Daavidin nagaram endu peyrundai. It is called as city of David. Onnusamuel 5amadigaram 7amasanaate padikumbothe. And when we read second Samuel 5:7. Indha siyon enbadu ebusirudai kayil kaanappattadu. And this Zion was with the Jebusites. Devanukku mahimai undaa. Glory be to God. Andha edathai daavidu pidithadutha. And the David captured this place. Saalathin vadiyaga avan sentu. And he went through the gutter. Ebusirudai kayil irundha. And from the hands of the Jebusites. Andha edathai avan pidithukondan. And he captured it. Idhakke daavidin nagaram endu peyr. And it is called as the city of David. Adhadan eduthin padi bhoomiile siyon. And that is literally in the earth, the Zion. Idhi anega devajanangal siyone kurithu aachabikkararugal pariyasapanukkararugal. And so many people, they are marveled about this Zion and the mountain. Siyone kurithu velipiduthal illai. There is no revelation about Zion to them. Devanukku mahimai undaa. Glory be to God. Meegam 4amadigaram 11:12 padi. And Micah 4:11-12. Siyon thittupiduvaalaga. And the Zion shall be. Engal kangal parpadaga endu soli anega jatiya unakku virothamaga kudiyirukkararugal. And so many people, and let us see it, and they are against you. Siyon thittupadavendam. And the Zion should be profaned. Siyonin pradistha thittupadavendam. The consecration of the Zion should be profaned. Siyonin upadesam thittupadavendam. The doctrine of Zion should be profaned. Siyonin pradistha thittupadavendam. The consecration of Zion should be profaned. Siyonin paattu thittupadavendam. The song of Zion should be profaned. Siyon thittupaduvaalaga endu soli. And they said, let there be, and here is profaned. Anega jatiyar unakku virothamaga kudiyirukkararugal. And so many nations are against you. Anal siyon kumarthiye nee edumbu. And the daughter of Zion, rise. Nee poradi.
And you must thresh. உன்னுடைய கொம்புகளை இருப்பாகவும். And make your horn as iron. உன்னுடைய கால்களை வெங்கலமாகவும் நான் மாற்றுவேன். I shall make your leg as brass. அருமையான தேவ ஜனமே. And beloved people of God. புதியர்ப்பாட் சபைக்கு சியோனே குறித்து வெளிப்படுத்தல் தேவை. The New Testament church needs the revelation of this Zion. கழுத்தும் சரீரமும் போல சியோனும் எருசலேமும். And like a neck and the body, the Jerusalem and Zion. இந்த கழுத்தை அல்லது தலையை மாற்றி சரீரத்துக்கு ஜீவிக்க முடியா. You cannot live without the neck which is joining with the head. இந்த சரீரத்தை மாற்றி தலைக்கும் ஜீவிக்க முடியா. And without this body, the head cannot live. தலையிலாவிட்டால் சரீரமும் இல்லை, சரீரமிலாவிட்டால் தலையும் இல்லை. If the head is not there, there is no body. If the body is not there, there is no head. அதேபோலதான் சியோனும் எருசலேமும். Likewise Zion and New Jerusalem. இந்த எருசலேம் என்பது புதியர்ப்பாட் சபை பரிசுத்த விஸ்வாசிகள். And the Jerusalem means the New Testament church, the holy believers. சியோன் என்பது புதியர்ப்பாட் ஊழியர்கள். And the Zion means the servants of God in New Testament church. இந்த சியோனுக்கு நாலு பேர் நாலு காரியங்களை வெளிப்படுத்துகிறது. The Zion reveals four things. ஒன்று. One. எழுத்தின்படி பலஸ்தினா தேசத்திலுள்ள சியோன் குன்று. And literally the Mount Zion in Palestine. அதுதான் தாவீதின் நகரம். That is the city of David. இரண்டாவது. Secondly. ஆவிக்குரிய சியோன். And the spiritual Zion. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. எல்லாவற்றையும் விட்டு. And all the things they are pursuing. ஜீவிக்கிறதான ஊழியர்கள் சியோன். And they are the servants of God and living for God. அவர்களை ஆவிக்குரிய சியோன். And they are the spiritual Zion. அதனாலதான் எப்ரேயர் பன்னிரண்டாம் அதிகாரம் இருவத்திரண்டாம் வசனத்தை படிக்கும்போது. And when we read Hebrews 12:22. அங்க நாம் என்ன வாசிக்கிறோம்? And what do we read? பின்னே நீங்கள் சியோன் மலையிடத்துக்கும் எருசலேமிடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள். And you are come unto Mount Zion and to the city of the living God, the heavenly Jerusalem. அதுதான் ஆவிக்குரிய சியோன். That is the spiritual Zion. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. அதுக்கு பரிதாக பரலோகத்தில் ஒரு சியோன் உண்டு. And in the heaven one Zion is there. லட்சத்தின் நாற்பத்தாலாயிரம் பேர் சியோன். 144,000 they are called the Zion. அதுதான் வெளிப்படுத்தின பதினாலாம் அதிகாரம் முதலாம் வசனம். And that is the Revelation 14:1. பரலோகத்தில் சியோன் என்ற ஒரு இடமும் உண்டு. And there is one place, a Zion in heaven. அதுதான் எசையா 28:16. And Isaiah 28:16 we are reading about this. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால். And what does the Lord say? இதோ நான் பரீட்சிக்கப்பட்டதோ. And I have been tried. திருட அஸ்திபாரம் உள்ளதோ. And that is foundation stone. விலையேறப்பட்டதுமான. Precious cornerstone. ஒரு கல்லை சியோனில் போடுகிற. I lay in Zion. சியோனிலாவிட்டால் சியோனில் எப்படி கல்லை போட முடியும்? Without Zion, how can you put a stone there? சியோன் என்ற ஒரு இடம் உண்டு. There is one place called a Zion. பரலோகத்தில் ஒரு சியோன் உண்டு. In heaven one Zion is there. சியோன் ஒரு இடம். And the Zion is a place. அவர்களே சியோனிலே பரிசுத்தவான்கள். And that is the saints in Zion. அல்லேலூயா. அல்லேலூயா. சியோனே குறித்து நீ அறியும் போது. When you are knowing about Zion. உன்னுடைய நம்பிக்கையில் உதுக்கம் உண்டாகும். And you will be renewed in your hope. அந்த சியோனில். And in that Zion. அந்த பரலோக சியோனில். In that Zion. அந்த இடத்தில். In that place. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. The resurrected Jesus Christ. பரீட்சிக்கப்பட்ட கல்லாக. As a tried stone. சோதனை செய்த கல்லாக. As a tried stone. திருட அஸ்திபாரம் உள்ள கல்லாக. As a sure foundation. விலையேறப்பட்ட கல்லாக. Precious cornerstone. அவர் சியோனிலே போடப்பட்டார். And he had been laid there. அப்பொழுது என்ன சம்பவித்தது? And what has happened? அவர் பிதாவினிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியை வாங்கி. And he had got the Holy Spirit from Father. அவர் பூமிக்கு அனுப்பினார். He sent into earth. பூமியில் ஒரு சபையும் ஸ்தாபிதமானது. And one church was established. அதுதான் ஆவிக்குரிய சியோன். That is the spiritual Zion. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. இவ்விதமாக சியோனில் தேவன் மூலக்கல்லாக மாற்றப்பட்டார். Jesus Christ had become a cornerstone in Zion. அந்த சியோனில். That Zion. நமது தேவனே பார்க்கலாம். And we can see our God. 48 சங்கீதம் முதலாம் வசனத்தின்படி. And as it is said in 48:1. வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானையும் சர்வ பூமி மகிழ்ச்சியமான இடம். The great is the Lord and greatly to be praised in the city of our God in the mountain of holiness. அதுவே மகாராஜாவின் நகரம். And that is the city of the great king. பூமியில ராஜாக்களின் நகரம் அல்ல. And it is not the city of the வானாதி வானங்களின் தேவனாகிய தேவாதி தேவனுடைய நகரமே அது. And that is the Lord of lords and the place and the தேவன் சியோனில் வாசம் பண்ணுகிறார். And the Lord dwells in
Zion. And 132, 13 and 14 when we read. Siyone naan ichichu. And I had chosen Zion. Adi enoda vasasthalamaga maathine. He had decided for his habitation. Inge naan endendekum vasam pannuve. And I shall dwell forever. Andavar solugiradhu paarungal. And see what God said. Siyone naan ichichu. And I had desired Zion. Siyone naan priyamayirukkara. I had chosen Zion. Siyone naan nesikkara. I had loved Zion. Siyonekku naan vairagyamayirukkara. I had zealous over Zion. Siyone naan gerjikkara. And I had desired Zion. Siyonilirundhu aaluga seigira. And I am riding from Zion. Siyonilirundhu unne aadarikkira. And I am consoling you from Zion. Siyonilirundhu unne aashirvadippa. I bless you from Zion. Andha Siyone naan ichichu. And I had desired this Zion. Inge naan endendekum vasam pannuve. And I will dwell forever. Devanukku magime. Glory be to God. Paralogathil oru Siyon undu. In heaven one Zion is there. Adha devane parkala. And there you can see God. Kumaraneyum parkala. There you can see Son of God. Agalachathinappathalayiram oodiyargalayum parkala. You can see the servants of God, 144,000. Andha Siyonil Yesu Kristu thidasthivaramaga maatrappatta. And Jesus Christ had become a sure foundation. Adhe kurithe parisutha Paul sollumbodhu. And when Paul said about this. Mudalam Korinthiyar 3rd chapter 16th verse. And as it is said, 1 Corinthians 3:11. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூட. For other foundation can no man lay than that is laid, which is Jesus Christ. முதலாவது அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து. First foundation is Jesus Christ. வேற ஒரு அஸ்திபாரம் இல்லை. No foundation is there. தேவனுக்கு மகிமை உண்டா. Glory be to God. ஒரே ஒரு அஸ்திபாரம். Only one foundation. அதே குறித்து நமக்கு ஒரு வெளிப்படுத்தல் தேவை. And we need one revelation for this. இயேசுவின் காலத்தில். At the time of Jesus. இயேசு ஆழமான சத்தியங்களை சொன்னார். And he had told the deep truths. ஆனால் அநேகர் விட்டு போனார். And so many people left it. காரணம் என்ன? What was the reason? அவருக்கு வெளிப்படுத்தல் இல்லை. And there is no revelation unto them. வெளிப்படுத்தல் இருந்தால் மட்டும்தான். If you are having a revelation. தேவனுடைய உபதேசத்தின்படி ஜீவிக்க முடியும். And you can live according to the doctrine of God. யோவான் 6th chapter 60th verse படிக்கும் போது. And when we read John 6:60. இயேசுவின் உபதேசத்தை கேட்டு. And the people who heard the doctrine. அநேக சீஷர்கள் வாங்கி போனார்கள். And so many disciples had gone. இங்கே இரண்டாவது அப்போஸ்தலிய உபதேசமும் அஸ்திபாரமாக காணப்படுகின்றன. And it is the foundation of the apostolic doctrine. இயேசு கிறிஸ்து சொன்னதான வார்த்தைகள் உபதேசங்கள் அது அஸ்திபாரமாக காணப்படுகிறது. The words and the doctrine spoken by Jesus Christ became foundation. இயேசு கிறிஸ்து அஸ்திபாரம். Jesus Christ is cornerstone. அவருடைய வார்த்தைகளும் அஸ்திபாரம். And his words are also foundation. அவருடைய வார்த்தைகள் தான் அப்போஸ்தலிய உபதேசங்கள். And his words are the apostolic doctrine. அந்த காலத்தில் இயேசு அநேக உபதேசங்களை சொன்னார். Jesus Christ told so many doctrines. ஆனால் அந்த ஜனங்கள் என்ன செய்தார்? And what did the people do? அவர்கள் ஓடிவிட்டார்கள். And they had all. உடனே யோவான் யாக்கோபு பேதுருவே போன்றவர்கள் உட்கார்ந்து இப்படி ஜனங்கள் எல்லாம் நம்மை விட்டு போகிறார்களே, இந்த இயேசுவை பின்பற்றி நமக்கு என்ன பிரயோஜனம், நாளைக்கு என்ன ஆகுமோ ஒன்று தெரியாதுன்னு சொல்லி அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி முறுமுறுத்தார். And they had talked to each other and they had murmured and what would be happened if we stay with Jesus Christ and Peter John. 6th chapter 60th verse படித்து பாருங்கள். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது. அவருடைய சீஷரில் அநேகர் இதை கேட்டபோது. இது கடினமான உபதேசம். ஓ, கடினமான உபதேசம். யார் இதை கேட்பார்கள்? சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்களே. சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்த அவர்களை நோக்கி இது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதோ. இந்த உபதேசம் இவர்கள் போவது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதா? And this doctrine that is offend you. பேதுரு Peter, போகிறதுக்கு விருப்பமானால் நீயும் போகலாம். If you want to go, you can also go. உடனே பேதுரு என்ன சொன்னா? What does Peter say? ஆண்டவரே, நாங்கள் எங்க போவோம்?
And oh Lord, where we can go? ஜீவனுடைய வார்த்தைகள் உம்மிடத்திலுண்டு. And we are having living words. தேவனுக்கு மகிமை. Glory be to God. நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும். And we know that whom you are. இந்த மக்களுக்கு தெரியாது. And these people, they do not know. வெளிப்படுத்தல் இல்ல. They are not having revelation. கடின உபதேசம் என்று சொல்லுகிறார்கள். They are saying that the hard doctrine. நீ யா? And who are you? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிருஸ்து என்று பேதுரு சொன்னா. And you are the son of living God, Jesus Christ. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிருஸ்து. And you are a Christ, the living son of God. இதே பேதுரு முதலில் ஒருமுறை சொன்னா. And the first time Peter said this. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும்போது. When we read Matthew's 16:16. ஏசுவே குறித்து பலரும் பலதும் சொன்னார்கள். And so many people, they had told about different things about Jesus. உடனே பேதுருவே கூப்பிட்டு. And he called Peter. பேதுரு, இவங்கள் எல்லா என்னை குறித்து என்ன சொல்றாங்க? And what do they say about me? ஓ செலர் ஏலியா என்று சொல்றாங்க. And some people said Elias. செலர் சொல்றாங்க யோவான் ஸ்நானகன் என்று. And some said the word John the Baptist. செலர் சொல்லுகிறார்கள் எரேமியா என்று. And some said Jeremiah. செலர் சொல்லுகிறார்கள் ஏதோ தீர்க்கதரிசி என்று. And some said one of the prophets. சரி அது இருக்கட்டும். And let it be. பேதுரு, நீ என்ன சொல்லுகிறாய்? And what do you say about me? 16ஆம் வசனம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிருஸ்து. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிருஸ்து. The word the Christ, the son of the living God. உடனே ஏசு என்ன செய்தா? What did Jesus do? முதுகில் தட்டு தட்டி. And he pat on the back. சீமோனே, மாம்சமும் இரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தவில்லை. And oh Simon, your flesh and blood had not revealed. இந்த பைபிள் காலேஜில் இது உனக்கு வெளிப்படாது. And it would not be revealed by the Bible. எந்த புத்தகத்திலும் இது காணாது. And in any book you cannot see it. ஒருவரும் உனக்கு இது வெளிப்படுத்தவில்லை. And no man can reveal this. பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய தேவனே இதே உனக்கு வெளிப்படுத்தினா. But my father which is in heaven had revealed this. நீ சலாக்கியம் பெற்றவே. And who had got the great privilege. இல வசனம் படியீங்க. ஏசவனை நோக்கி. ஏசவனை நோக்கி. யோனாவின் குமாரனாகிய. சீமோன். நீ பாக்கியவான். நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதே. மாம்சமும் இரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தவில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா. இதே உனக்கு வெளிப்படுத்த. இதே உனக்கு வெளிப்படுத்தினா. அருமையான தேவஜனமே. Beloved people of God. இந்த சியோனே குறித்து, எருசலேமே குறித்து நமக்கு ஒரு வெளிப்படுத்தல் தேவை. And we need revelation about Jerusalem and Zion. இந்த அஸ்திவாரத்தை குறித்தும் வெளிப்படுத்தல் தேவை. We need and the revelation about the foundation. தேவனுக்கு மகிமை. Glory be to God. வெளிப்படுத்தலிராவிட்டால். If you do not have revelation. நாம் நிலைத்திருக்க முடியாது. And we cannot abide in it. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அப்ப ஏசு என்ன சொன்னா? What does Jesus say? சீமோனே, நீ பேதுருவாயிருக்கிறாய். And the Lord Peter. இந்த கல்லின்மேல் என்னுடைய சபையை நான் கட்டுவே. And upon this rock I will build my church. நீ பேதுருவாயிருக்கிறாய். The Lord Peter. இந்த கல்லின்மேல் என் சபையை கட்டுவே. Upon this rock I will build my church. பேதுருவின் மேல் கட்டுவேன் என்று அல்ல. And it is not that upon Peter he would build the church. நீ பேதுருவாயிருக்கிறாய். The Lord Peter. நீ பேதுருதான். And you are Peter only. பேதுரு என்று சொன்னால் கிரீக் மொழியில். And in a Greek language, the meaning of the Peter. பெட்ரோஸ் என்று நாம் வாசிக்கிறோம். And we are reading about Petros. தேவனுக்கு மகிமை உண்டா. Glory be to God. பெட்ரோஸ் என்ற வார்த்தையின் அர்த்தம். And the meaning of Petros word. சிறுசிறு துண்டுகள், கஷ்ண பாறைகள். And the small pieces of rock. தேவனுக்கு மகிமை. Glory be to God. சிறிய கற்கள். And the small stones. பேதுரு, நீ பேதுருவாயிருக்கிறாய். The Lord Peter. நீ சிறுசிறு கல்லுகளாயிருக்கிறாய். And you are small stones. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஆனா இந்த கல்லின்மேல். And in this rock. இந்த கல்லை என்பதுக்கு கிரீக் மொழியில். And in this Greek language. பெட்ரா என்று நாம் வாசிக்கிறோம். And for the stone Petra. பெட்ரா என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? What is the meaning of Petra? பெரிய கல், அதுதான் கன்மலை. And the big stone, that is rock. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இந்த கன்மலை rock. And this rock. இந்த கல்லின்மேல் என் சபையை கட்டுவே. Upon this rock I will build my church. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிருஸ்து என்றதான வெளிப்படுத்தலின்மேல் என் சபையை நான் கட்டுவே. I shall build my church having the revelation about the Christ, the son of the living God. அதனாலதான் பரிசுத்த பவுல் சொல்லும்போது. And therefore Paul said. முதலாம் கோரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி. And first Corinthians 10:4. நம்மோடு பரப்பட்டதான அந்த கன்மலை கிருஸ்துவே. And that is the rock.
rock and that followed us, that is Christ. அந்த கன்மலை இருக்கும் கிரேக்க மொழியில் பெட்ரா என்று வாசிக்கிறோம். And in this Greek language we are reading about Petros. நமது புறப்பட்ட கன்மலை பெட்ரா கிறிஸ்துவே. And that is Petro, the Christ. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அந்த கிறிஸ்துதான் முதலாம் அஸ்திபாரம். And the Christ is the first foundation. அந்த அஸ்திபாரத்தின் மேல் ஜீவனுள்ள கற்களாக தேவன் ஒவ்வொருவரையும் கட்டி வருகிறார். In that foundation the Lord builds everybody. இந்த அஸ்திபாரத்தை ஒருவனாலும் மாற்ற முடியாது. No man can change this foundation. அஸ்திபாரம் அல்லாமல் இனி ஒருவனாலும் வேற அஸ்திபாரம் போட முடியாது. No other foundation any man can put upon it. நானே கிறிஸ்துவென்று எத்தனையோ கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புகிறார்கள். And the false Christ and we are the Christ they are telling. ஆனால் நானே கிறிஸ்து என்றதான கள்ள கிறிஸ்துக்களின் மேல் தேவனுடைய சபையை கட்டலாக கட்ட முடியாது. And the church of God can never be built up upon this false Christ. இரண்டாவது அப்போஸ்தலிக உபதேசங்கள். And the second is apostolic doctrine. இன்றைய அநேகர் உபதேசங்கள் கடினம் என்று சொல்லுகிறார்கள். And so many people they are telling that and they had built up. இந்த கல்லை பாருங்கள். And see this stone. 14 அடி நீளம். And the 14 10 முழம் நீளம். 10 cubits and 10 முழம் என்று சொன்னால் 15 அடி நீளம். That is 15 feet length. 12 அடி அகலம். And the 12 feet breadth. அவ்வளவு உயரம். And there is the height. பெரிய கல் தான். That is a big stone. யாரால தூக்க முடியும்? Who can bear it? அந்த காலத்தில் எந்த கிரேன் இருந்தது? And what crane was that? எப்படி தூக்கி வச்சிருப்பாங்க? And how did they take and lift it up? மிகவும் கஷ்டம்தான். It is very hard. அஸ்திவாரம் போட்டது மிகவும் கஷ்டத்தோட. And with a great and the hardness they had put the foundation. எஸ்ரோவின் புத்தகம் 3:16 வாசிக்கும் போது. And Ezra 3:11 when we read. செரிபாபேல் தேவாலயத்துக்கு அஸ்திவாரம் போட்ட வேளையில். And when they put this foundation for the temple built by Zerubbabel. அந்த காலத்தில் பழைய யூதர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். And the old Jews they had all and rejoiced. 3:11. கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றுமுள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவரித்தார்கள். And the people shouted with a great shout because the foundation of the house of the Lord was laid. அஸ்திபாரம் போடும் போது. And when they put the foundation. அஸ்திபாரமான உபதேசங்கள் கேட்கும் போது. And when you hear the foundation doctrines. அந்த காலத்தில் ஜனங்களுடைய இருதயம் கடினப்பட்டது போல. As the hearts of the people were hardened. இயேசுவை விட்டு விலகினது போல. As they had all left Jesus Christ. நம்முடைய இதயத்தை நாம் கடினப்படுத்தலாக. And we should not harden our heart. யாரார் இயேசுவை விட்டு போகிறார்களோ. And who are the people leaving Jesus? அவர்தான் 666. And that the people will have 666. தேவனுக்கு மகிமை. Glory be to God. 666 யாரு? And who are the 666? வாசிங்க. யோவான் 666. John 666. பாருங்க யோவான் 666. 666. அது யார் என்று பார்ப்போம். அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். From that time many of his disciples went back and walk no more with him. பின்வாங்கி போறவங்க யாரு? And who are the people walk no more? யாரு? 666. And they are the people with 666. ஜாகிரதை விளங்கிக் கொள்ளுங்க. And be diligent about this. சத்தியத்தின் ஆழத்தை விளங்கிக் கொள்ளுங்க. See the deepness of the doctrine. ஓ தெய்வீக சுகம் கடினம். And the divine healings very hard. பரிசுத்த ஜீவியம் கடினம். The holy life is very hard. ஏ ஜீவியம் ஏற்றுக்கொள்ள முடியாது. Victorious life we cannot accept it. வேறுபாடு ஜீவியம் சொல்லவே முடியாது. The life of separation we cannot speak about. ஓ இந்த உபதேசம் முடியாது. And this doctrine cannot be done. And I am going. நீ போகும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? And what does God say when you are going? நீ 666. And you are 666. பரிசுத்த யோவான் சொல்லுகிறார். And the Saint John அந்த இடத்தில் 666 என்று சொன்னார். And if you say 666. இனி 1 யோவான் 2:4 படிக்கும் போது. And when we read 1 John 2:4. இப்பொழுதே அந்திக்கிறிஸ்துவின் ஆவி கிரியை செய்கிறது. And now itself the spirit of the Antichrist work. அந்திக்கிறிஸ்து வெளிப்படவில்லை. And Antichrist had not been appeared. வெளிப்படுவார். And he shall appear. ஆனால் இப்பொழுதே. And now
அவனுடைய ஆவி கிரியை செய்கிறது. The spirit of antichrist is working. அவருடைய ஆவி கிரியை செய்கிறபடியினால், as the spirit of antichrist is working, அந்த ஆவியினால் இருதயம் கடினப்படுகிறது. And because of this spirit of antichrist, the heart is hardened. அந்த ஆவியினால் கீழ்ப்படியாமல் முடியாமல் கீழ்ப்படுதல் கீழ்ப்படிய முடியாமல் வந்துவிடுகிறது. And they could not obey. அதனாலதான் அந்திக்ரிஸ்துவின் ஆவி இப்பொழுதே கிரியை செய்கிறது. And for this the spirit of antichrist is working now. இந்த அஸ்திவாரத்தின் கற்களை பாருங்கள். And see the foundation stones. இது அருமையான கற்கள். And these are all beloved stones. மாற்றக்கூடியது ஒன்றும் இல்லை. And we cannot change it. தேவனுக்கு மகிமை. Glory be to God. முதலாம் ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் ஐந்தும் ஆறும் படிக்கும் போது, And first king and 6 chapter 5 and 6 அந்த கற்களை குறித்து இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். And here we are reading about this. வாசிங்க. அவர் தேவாலயத்தின் சுவரும் சந்நிதிஸ்தான சுவரும் ஆகிய ஆலயத்தின் சுவர்களுக்கு அடுத்ததாய் சுற்றுக்கட்டுகளை கட்டி, அடுத்த கீழே கீழே இருக்கிற அது பணி தீர்க்கப்பட்டதான கற்கள். அந்த வசனம் ஆலயம் கட்டப்படுகையில் பணி தீர்த்து கொண்டு வரப்பட்டதான கற்கள். It was built of stone made ready before. அதாவது இனி எந்த விதமான செதுக்கிற வேலையோ கொட்டுற வேலையோ ஒன்றும் இல்லை. And was neither hammer nor rocks nor any tool of iron. தேவன் வெளிப்படுத்திய உபதேசத்தில் இருந்து இனி ஒன்றுமே மாற்றுறதுக்கு இல்லை. And you cannot change anything spoken by God. கொஞ்சம் மாற்றினால் நலமாயிருக்குமே. And it is good that we can change a little. அந்த தெய்வீக சுகத்திலே, in the divine healing, ஜெபம் பண்ணி மருந்து சாப்பிடுங்க சொன்னா நல்லா இருக்கும். And pray and take the medicine. அத ஒருவர் சொன்னார். One man said, Pastor, மருந்து எடுக்க கூடாதுன்னு சொல்ல கூடாது. You should not say that. ஆனா not take medicine. ஜெபம் பண்ணாமல் சாப்பிட கூடாதுன்னு சொல்ல வேண்டும். And you must say that without prayer you should not take it. தேவனுக்கு மகிமை. Glory be to God. தேவனுடைய வசனம் புடமிட்டது. And the word of God is tried. தேவனுடைய வசனத்திலிருந்து ஒன்று மாற்றுறதுக்கு இல்லை. The word of God can never be changed. நமது ஆண்டவர் சொன்னார். But our Lord said, நான் சொன்னேன். I had told. சொன்னபடி செய்வேன். And I shall do it what I said. நான் என் உபதேசத்தை சொன்னேன். I had told my doctrine. என்னுடைய பரிசுத்தவான்கள் மூலமாக. Through my saints. என்னுடைய உபதேசத்தை வெளிப்படுத்தினேன். I had revealed my doctrine. அந்த உபதேசத்தில். And in that doctrine. ஒன்றுமே மாற்றுறதுக்கு இல்லை. There is no change in it. தெய்வீக சுகத்தில் மாற்றுறதுக்கு ஒன்றும் இல்லை. In the divine healing there is no change. ஜீவியத்தில் மாற்றத்துக்கு ஒன்றும் இல்லை. In the life of separation no change. ஜெய ஜீவியத்தில் மாற்றத்துக்கு ஒன்றும் இல்லை. There is no change in victorious life. ஜீவியத்தில் மாற்றத்துக்கு ஒன்றும் இல்லை. And in the holy life there is no change. தேவனுக்கு மகிமை. Glory be to God. என்னுடைய உபதேசமானது கடினமானது அல்ல. And my doctrine is not an hard one. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இந்த கற்களை பாருங்கள். And see the stones. எவ்வளவு பாரம் உள்ளது. And how great burden it is. சாலமோன் அதுக்கு ஒன்றுமே எதிர்த்து பேசவில்லை. And but he had not told the king. இவ்வளவு பெரிய கல்லை எப்படி தான் போட முடியும்? And how can I put such a long 4 5 6 12 பீஸ் ஆக்கினார். And if we make it peace into two. எப்பேனாலும் கல் போட்டால் போதுமே. And is it so that we can put peace ஆக போட்டால் இப்ப என்ன? And with piece of stones we can put it. அதுக்கு சிமெண்ட் பூசுவோமே. And we can put all this mortar. எங்கட்ட தான் பணம் இருக்குதே. We are having money. ரெண்டு மூட்டைக்கு 4 மூட்டை சிமெண்ட் போடுவோம். And more than the two we can use 4 bags. ஆண்டவர் சொன்னாரா? And is it that Lord said? சாலமோன் கேட்டாரா? And is it he here? சாலமோனோட தேவன் என்ன சொன்னார்? And what does Lord say? தாவீது கடைசியாக குமாரனை பார்த்து சொன்னார். And the David lastly said unto son. முதலாம் நாளாகமம் 28 அதிகாரம் 9 வசனம். First Chronicles 28:9. என் குமாரனே, எல்லாம் வசனம் படிக்க நேரம் இல்லை. என் குமாரனாகிய சாலமோன், நீ உன் பிதாவின் தேவனை அறிந்திருக்கிறாய். And know thou the God of thy father. அவர் வாக்குமாறாத தேவன். And he will not change his word. சொன்னால் சொன்னபடியே நாம் செய்ய வேண்டும். And he has to do what he said. நான் பிதாக்களைப் போல மரண வழியாக கடந்து போக போகிறேன். And I am going to go in my death. நான் வயசாய் விட்டேன். And my age is past. ஆலயம் கட்ட வேண்டும் என்று வாஞ்சை இருந்தது. I had got the desire to build the temple of God. அதிகாரத்தை படிக்கும் போது பரிதாபமாக
தேவனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று நான் வாஞ்சித்தேன். I had desired to build the temple of God. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ கட்ட வேண்டாம். The Lord said, you should not build. ஆனால் என் குமாரனே பாருங்கள். And see my son. அவை இளமையா இருக்கிறான். And he is so young. அறிவில்லாதவனா இருக்கிறான். He is without knowledge. யாராவது வந்து அவன் புத்தியை கெடுக்குமோ எனக்கு தெரியாது. If anybody defiles his understanding. என் பிள்ளைகள் அவனே பார்க்கிலும் பெரிய பெலசாலிகள். And my children are stronger than him. என்னே கவிழ்க்க பார்த்தான் ஒருத்த. And he wanted to overthrow me. அவனுடைய பேர் என்ன? What is his name? Absalom. Absalom. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இனி ஒருத்தன் இருக்கிறான். Another man is there. அவனுடைய தம்பி. And brother of. அவன்தான் அதோனியா. That is Adonia. இ அதோனியா இந்த சாலமோனை என்ன செய்வானோ தெரியா. And what these two will do. அது படிச்சு பாருங்கள், ஒன்று நாளாகம 29 முதலாம் வசனம். And the first Chronicles 29 chapter first verse. பின்பு தாவீது ராஜா. சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறார். செய்ய வேண்டிய வேலையோ பெரிய வேலை. அது ஒரு மனுஷனுக்கல்ல. தேவனாகிய கர்த்தருக்கு கட்டுகிறதான அரமனே தேவாலயம். And the work is great for the palace is not for men but for the Lord. தாவீதுக்கு ஒரு பயம் இருந்தது. David was having one fear. இப்படிப்பட்ட கற்களாலே ஆலயம் கட்ட வேண்டும் என்ற வெளிப்படுத்தல் ஆலோசனை தேவன் தாவீதுக்கு கொடுத்தார். The David and the God the counsel from God to build up such foundations. சாலமோனுக்கு கொடுக்கவில்லை. And not to Solomon. தாவீதெல்லாம் எழுதி வைத்தார். The David had written. நாதான் தீர்க்கதரிசி அதுக்கு சாட்சி. And Nathan he was the testimony. என் குமாரனாகிய சாலமோன். And my son Solomon. தேவனுடைய ஞானத்தின்படி நீ செய்ய வேண்டும். According to the wisdom of God you have to do. ஆனா தாவீதுக்கு ஒரு பயம். The David was having fear. இ 15 அடி நீளம். And 15 feet length. 12 அடி அகலம். And 12 feet breadth. And 12 feet height. இப்படிப்பட்ட கற்களால போடும்போது மேஸ்திரிமார் சொல்லுவாங்க, ஐயா இவ்வளவு பெரிய கல்லு போட முடியாது ஐயா, நாலு ஆக்கட்டுமா? சரி என் மகன், சரி நாலு பீஸ் ஆக்கி கொள்ளுங்க சொல்லுவானோ. And is it that? And David was having fear. தேவனுக்கு மகிமை. Glory be to God. கர்த்தருடைய வேலை. It is the work of God. கர்த்தருடைய ஆலயம். It is the temple of God. ஆச்சரியமான ஆலயம். It is marvelous. கீர்த்தியுள்ள ஆலயம். With a உன்னதமான ஆலயம். It is high. பெரிய ஆலயம். It is a great. சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். And more than the greater God is there. அந்த தேவாலயத்தை அந்த இயேசுவை வைத்து நான் பார்க்கும்போது. And when we look into Jesus. என் தேவனோடு ஒப்பிட்டன் குமாரனை பார்க்கும்போது. And when I compare with God my son. My son is nothing. நான் இருந்தாலும் பரவாயில்லை. And whether I am here. நான் அதை சூப்பர்வைஸ் பண்ணி இருக்கலாம். And I would have supervised. ஆனா நான் இதோ இறந்து போக, நான் இதோ கடந்து போக போறேன். And I am going to pass. அவிதமாக ஒன்று ராஜாக்கள் 2 Kings 10 And first Kings the second chapter we are seeing about this. தாவீதோ பிதாக்களை போல நித்திரை அடைந்தான். And David and he had all slept. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஆனா கடைசி வார்த்தை. And the last word. நீ தேவனை அறிந்திரு. And he had known God. குமாரனே தேவனுடைய வார்த்தையை மாற்றாது. And oh son you should not change the word. தேவனுடைய ஆலோசனையை மாற்றாது. You should not change the counsel of God. தேவாலயம் கட்டும்போது ஜாக்கிரதை. And when you are constructing the temple. நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை பாருங்கள். And see the tabernacle. மோசேக்கு சொன்னபடி அப்படியே மோசே செய்தார் என்று யாத்ராகமம் 40 வாசிக்கிறோம். And Exodus 40th chapter and the Moses did what God said and gave the pattern. யாத்ராகமம் கடைசி அதிகாரம் 40th chapter 1-2 வசனங்கள் வாசிங்க. யாத்ரா 40:16 தனக்கு கற்பித்தபடி எல்லாம் மோசே செய்தான். அடுத்த வாசஸ்தலத்தின் மேல் கூடாரத்தை விரித்து 14th, 15th, 20th, 22th, 23rd, 26th, 28th, 32th எல்லாம் நீங்கள் வீடுகளை போய் வாசித்து பாருங்க. And read all the verses of God in your house. 40th அதிகாரம் வீடுகளை போய் வாசியுங்கள். And the 40th chapter you have to read in your house. தேவனுடைய ஆலயம் கட்டுவது சாதாரண விஷயம் அல்ல. It is not an ordinary thing to build the temple. தேவ சபையை கட்டுவதும் சாதாரண விஷயம் அல்ல. And it is not an ordinary thing to build the church of God. மனம் போல தேவ சபையை கட்டலாகாது. According to your own mind you cannot. மனுஷனுடைய விருப்பத்தின்படியும் சபையை கட்டலாகாது. According to the desire of man
man who cannot build that. தேவ சபையை கட்டுகிற வேலை பெரிய வேலை. It is a great work to build the church of God. அது கர்த்தருக்கு கட்டுகிற வேலை. And it is for God. மோசேயை பாருங்கள். And see Moses. ஒன்று இரண்டு வசனங்களை மட்டும் படிங்க. வாசஸ்தலத்தின் மேல் கூடாரத்தை விரித்து அதின் மேல் கூடாரத்தின் மூடியை கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே செய்தான். எலும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும். இவ்விதமாக மோசே செய்த பிறப்பாடு தேவனுடைய மகிமை வந்து இறங்கினது. And after that, the glory of God had come. மேலும் ஒன்று ராஜாக்கள் 8:7 படிக்கும் போது, In 1 Kings 8:7, when சாலமோனும் தேவன் சொன்னபடியே செய்தார். And Solomon did what God said. தேவன் சொன்னபடியே செய்தபடியினான். As he said according to the commandment given by God. அந்த ஆலயத்தில் தேவனுடைய சக்கைனா வந்து இறங்கினது. And that is the glory of God had come down. 10 அப்பொழுது ஆசாரிகள் பரிசுத்த தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்க கூடாது. தேவனுக்கு மகிமை உண்டாவது. Glory be to God. சாலமோன் தேவன் சொன்னபடியே செய்தார். And Solomon did what God commanded. இப்ப நம்முடைய விஷயம் அஸ்திபாரம். And our thing is a foundation. முதலில் அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. And the first foundation shows Jesus. அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவின் உபதேசம். And the second doctrine of Jesus. அந்த காலத்தில் சிலர்கள் பின்வாங்கி போய்விட்டார். And some people turned back. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இந்த காலத்தில் நாம் வந்து விட்டோம். And we had all come in this time. இந்த அஸ்திபார உபதேசத்தின் மேல் நீங்கள் எந்த நிலைமைக்கு கீழ்ப்படிந்த எந்த நிலைமையில் உங்களுடைய ஆவிக்குரிய கட்டிடத்தை கட்டி எழுப்புகிறீர்கள். And in which foundation doctrine you are constructing, you are building upon this. என்னுடைய ஆவிக்குரிய கட்டிடத்தை நான் கட்டி எழுப்ப வேண்டும். And I have to build up my spiritual building. யூதா 20 படிக்கும் போது, And when we read Jude 20, பிரியமானவர்களே, And beloved, மகாபரிசுத்த விசுவாசத்தின் மேல் நீங்களே உங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டு. And so that you must be firm on the most holy அங்கே தமிழில் உறுதிப்படுத்த ஆங்கில பைபிளில் பில்டிங் அப் கட்டி எழுப்ப வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். And you have to build up. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அப்போஸ்தோலிக உபதேசத்தினால, And by the apostolic doctrine, மாற்றமில்லாத ஆழமான உபதேசத்தினால, And in the deep doctrine, உன்னுடைய ஆவிக்குரிய கட்டடத்தை நீ கட்டி எழுப்ப வேண்டும். You have to build up yourself on your spiritual building. கடினம் என்று சொல்லி பின்வாங்காதே. It is very hard. You must not இது மனுஷோபதேசம் அல்ல. It is not the doctrine of men. தேவனுக்கு மகிமை. Glory be to God. சாலமோனிடத்தில் பலரும் அபிப்பிராயம் சொல்லி இருக்கலாம். And so many people would have given opinions. இந்த காலத்தில் நமக்கு பரவாயில்லை. And this time it is not like that. கிரேன் கொண்டு வந்து அப்படியே தூக்கி வைக்கலாம். And we can put the crane. அந்த காலத்தில் எப்படி வைத்தாங்களோ தெரியாது. And how they had laid down. நான் நினைக்கிறேன். And I had thought. நான் பெரிய இன்ஜினியர். And he was engineer. ஐயா கொஞ்சம் யோசித்து சொல்லுங்க. And you must think it and do. உமது அப்பா தகப்பனார் என்ன முக்கியம் எழுதி வச்சு போயிருக்கிறார். And your father had written something. இது படிக்க எனக்கு தலைய சுற்றுது. And when you read and I am being fainted. தகப்பனார் இருந்த உடனே அவன் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க. And if the father would have been there, he would have been arrested and put inside. இப்ப தகப்பனார் இறந்து விட்டார். And he had died. அவர் தைரியமாக பேசுறார். And with all boldness. இந்த அஸ்திபார கற்கள் ஒரு 6 பீஸ் ஆக்கினால் என்ன? And is it that we can make 6 pieces of foundation stone? அப்ப கொஞ்சம் கொஞ்சம் தூக்கி தூக்கி வைக்கிறதுக்கு வசதி தானே. And it is very easy to take. சாலமன் என்ன சொல்லியிருப்பான்? And what did Solomon say? ஒன்றையும் மாற்றக்கூடா. You should not change it. அவன் தகப்பனார் சொன்னபடி. And as the father said, அவன் அப்படியே செய்தான். And he did what he commanded. அப்படியே செய்ததினால தான் தேவனுடைய மகிமை வந்து இறங்கினது. And that is why this glory of God had come. அப்படி செய்யாவிட்டால், And if he did not so, அந்த மகிமை வந்து இறங்கி இருக்காது. And this glory would not have come up. தேவனுக்கு மகிமை. Glory be to God.
அப்படி செய்ததினுடைய அடையாளம் தான் மகிமை வந்து இறங்கினது. As it was done and the sign, the glory had come down. எல்லாம் ரெடியானாதான். And if all the things become ready. லைட் எலும்பக்கூடிதான் கிரீன் லைட் வரும். And the green light would come. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அந்த சிக்னல் வர வேண்டுமானால் எல்லாம் ரெடியா இருக்க வேண்டும். And if the signal should come, all the things should be ready. இதே போல. Likewise. நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அந்த சிக்னல் வர வேண்டுமானால். And if you are to be caught up and if you get the signal. தேவனுடைய வார்த்தையின்படி நீ செய்திருக்க வேண்டும். And you should have done according to the word spoken by God. உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். And you must examine yourself. அஸ்திவார உபதேசத்தை பாருங்கள். And see the foundation. ஆழமான சத்தியங்களை பாருங்கள். And see the deep truths. கொஞ்சம் கொஞ்சம் குறைத்தால் நலமாயிருக்கும் என்று யோசித்து நீங்கள் குறைக்கிறீர்களா? And are you reducing and we can reduce it to some extent? குறைக்காதீர்கள். You must not reduce. மாற்றாதீர்கள். You must not change. தேவன் சொன்னபடியே செய்கிற தேவன். And the Lord and what he said he would do. அந்த உபதேசத்தின்படியே நாம் ஜீவிப்போமாக. Let us all live according to the doctrine. தேவனுக்கு மகிமை உண்டா. Glory be to God. அப்படியே நாம் ஜீவிக்க ஒப்புக்கொடுக்கும் போது. And when we surrender what to do. தேவன் நமக்கு கிருபை தருவார். The Lord shall give the grace. 2002. In 2002. நான் பாம்பேயில் ஊழியம் செய்யும் போது. When I was ministering in Bombay. தேவனுக்கு மகிமை உண்டா. Glory be to God. எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் உண்டா. And I met with an accident. இந்த கையானது அப்படியே இறங்கி விட்டது. And my hand was low. பாம்பே செம்பூர் என்றதான இடத்து. In the place of Chembur. ஒரு மீட்டிங் முடித்து நாங்கள் ஆறு ஊழியர்கள் ஒரு வேனில் இப்படி பயணம் பண்ணி வந்தோம். And the six servants of God, we were all journeying after the meeting. எங்களுடைய டிரைவர் முன்னாலே இருந்த லோரியை பார்க்கவில்லை. And the driver could not see the lorry. வந்த வேகத்தில் லோரியோடு போய் மோதியாச்சு. And it was dashed against it. மெட்டோடர் வண்டி. And the metered van. ஒரு பாதுகாப்பும் இல்லை. And no. அதாவது பம்பர் ஒன்றும் இல்லை. No protection. அப்படியே சலுங்கி விட்டது. And it was dashed. கை அப்படியே இறங்கி விட்டது. My hand was lowered down. ஒரு பாஸ்டருடைய மண்டை உடைந்து விட்டது. And one pastor's head was broken. நெற்றி உடைந்து விட்டது. And the forehead was broken. இனி ஒரு பிரதர் சந்திரசேகர் என்றதான பிரதருடைய கால் உடைந்து விட்டது. And the leg of brother சந்திரசேகர் was broken. இனி ஒரு பிரதருடைய முன்பகுதியும் பின்சிட்டெல்லாம் சேர்ந்து அப்படி அமுங்கி விட்டது. And one brother, he was squeezed by the front and the rear seats. தேவனுக்கு மகிமை. Glory be to God. நாங்கள் வெளியே வந்தோம். And we got out. மிகவும் பாடுபட்டு தான் வெளியே வந்தோம். And with all pain. என்னுடைய பைபிளை பாக தூக்கலாம்னு கையை தாக்குனா கை வருதில்லை. And my hand is not coming outside. அப்பதான் எனக்கு கையே போச்சுன்னு தெரியும். And I saw that my hand was gone. தேவனுக்கு மகிமை. Glory be to God. வெளியே வந்த ஒரு பெட்ரோல் பங்கின் முன்னாலே உட்கார்ந்தோம். And we were all. போலீசார் ஃபயர் சர்வீஸ் எல்லாம் வந்தாங்க. And the fire service police had come. சரியான வலி. And I was having great. இப்படி தூக்கி வைத்தால் வலி இல்லை. And if I lifted up. கீழே போட்டா வலி. And when I put it down. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஆஸ்பத்திரி போக வேண்டும் என்றால் ஒரே பிடி. And they are all and ask us to go to hospital. தேவ சமூகத்தை நான் சொல்லுகிறேன். And I am telling in the God's presence. எனக்கு ஒரே சந்தோஷம். And I was rejoicing. சிரிச்சிட்டேன். And I was laughing. அவர் மராட்டில் என்னமா பேச எனக்கு ஒரு மராட்டி ஒரு வார்த்தையும் தெரியாது. And I do not know about Marathi. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அவர் என்னைய பயங்கரமா மராட்டில் திட்டுறாங்க. And he was scolding me. அவர் நினைச்சாரு நான் சிரிக்கிறது அவனை பரிகாசம் பண்றது போல என்று. And he sees that I was mocking. அப்புறம் பாஸ்டர் அனில் அவருக்கு மராட்டி தெரியும். பாஸ்டர் அனில் இல்ல அவர் தெய்வீக சந்தோஷத்தில் சிரிக்கிறார். உங்களை பார்த்து கொண்டு சிரிக்கிறது இல்ல. With the divine joy he is laughing. அருமையானவளே ஒரு மருந்து எடுக்கவில்லை. And we did not take. ஒரு எண்ணெயும் பூசவில்லை. And no oil we applied. என் கையை பாருங்க என்ன அழகா மேல தூக்கல. And my hand I can lift up very well. தேவனுக்கு மகிமை. Glory be to God. தெய்வீக சுகம் சத்த உபதேசம் அல்ல. The divine healing is not a deadly doctrine. எனக்கு டைபாய்ட் வந்ததுண்டு. And I had got that. எனக்கு காலரா வியாதி வந்ததுண்டு. I was having cholera. அம்மா வியாதி வந்ததுண்டு. I was having and chicken pox. வாய் எல்லாம் அழுகி விட்டது. And my mouth was rotten. என்ன வியாதின்னு தெரியாது. And what was it? I did not take medicine. தேவனுக்கு மகிமை. Glory be to God. 5th வயதில். In my 5th year. 1955 ஆண்டு. 1955. என்னுடைய பெற்றோர்கள் இந்த விசுவாசத்தில் வந்தார்கள். And my parents had come to this faith. 5 I was 5 years old. 56 வயசாச்சு. Now I am 56. 51 வயது. And 51 year. ஒரு மருந்து எடுக்கவில்லை. And no medicine I took. தேவ கிருபை. By grace of God. ஏன் நான் சொல்லுகிறேன். And why should I say? தெய்வீக சுகம் கடினமான உபதேசம் அல்ல. Divine healing is not an hard thing. தெய்வீக சுகம் மிகவும் லேலிமான
Lekuvan. And the divine healing is easy doctrine. Devanakumayume. Glory be to God. Ini enna ammaavada kada solugiren. And I'm telling about the story of my mother. Ongalukku pillagal. And we are 9 children. Ettaanum oru pennu. And 8 male. Kadaisi ennudaiya thambiya amma parakkumbodhu. And the last brother when she was begotten. Ningal nambamattirgal. And you will not believe. Vandu kelunga. And hear. And the ennada oorile convention nadandukondirukkar. And the convention was conducted. Ennada mama was TPMile periya oru prasangiya. Pastor TV Thomas. And Pastor TG Thomas. TV Thomas. TV Thomas. Devanakumayume. Glory be to God. Avar conventionukku vandirukkar. And he had come. Avar da prasangi. And he was a preacher. Amma andha prasavathile. Avaru oru kai veliye vandivittadu. And one hand was coming outside. Yosittu parunga. And think of it. Talavaravendi edathil oru kai veliye vandivittadu. One hand was coming outside. Andha kai appadiye nikkidu. And it was there. Convention nadakkudu. Convention was conducted. Oru prachana. The great trouble. Ningal yosittu parunga. And think of it. Appa enakku chinna naal 16-17 vayasu. And I was 16. Enakku ondum theriyad. I did not know. Andha arayil engalai vidugiradilla. And they would not. Naam convention busy. And we were busy in convention. Arumiyana naal. 4 days. Appadiye irundhadu. She was there. Nyayathikalame kootam mudithaach. Sunday meeting. Ellarum odsan andha samayathil ellaru jabithukondirundha. That time all the people had prayed. Jabathukku kurayille. And no. Oodiyargal viswasigal ellaru maikkamaga kanneer vittu upavasam eduthu jabithaar. With all the fellowship and the believers and the servants of God prayed. Nyayathikalame kootam mudithapiragu. After the end of the Sunday meeting. 2 manikku. 2 o'clock. Enna ammaavukku oru abhishekam nadangal. My mother was having good amount. Aadinadu. And she was shaken. Andha kai appadiye ullukulla poch. The hand was going inside. Appadiye thala vandhadu. And the head was coming out. Ellaru pala vidathil sonnargal. And so many people. Avanukku appadi irukku ammaavukku erandhu poga ennamekkyo sonnargal. And they had told so many things. Anal aachariyam. It was marvelous. Andha paiyanukku oru kuravum illa. And no and the. Avan ippodu enne pole kartharude ooliyam Punjabil seigiran. And no deformity and to him he is ministering in Punjab. And he is 32. Adukku parayan amma 27 varsham uyirodu irundhu piragu kartharukkul erandhu vittar. Afterwards 27 years she had lived. Idhe pole ennude veettil ethriyum arpadangal. There are so many miracles in my family. Devanakumayume. Glory be to God. Deiviga sugam. The divine healing. Kadinamaan upadesam alla. It is not hard doctrine. Upadesathe maatadirugal. Do not change the hallelujah. Hallelujah. நீங்க பலரோட கை உயரவில்லை. எல்லாரும் கை உயர்த்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தெய்வீக சுகத்தில் விசுவாசித்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த சாத்தான் தோற்று போகட்டும். And let the devil flee from us. அவன் சொல்லுவான். And he would tell. உனக்கு ஹார்ட் அட்டாக். ஜாக்ரதை. And he will get heart attack. எப்போ நிக்குமோ தெரியாது. And he will not know. ஆனால் சாப்பிடுகிற மாத்திரைய ஒழுங்காக சாப்பிட்டுக்கோ. And you must eat the tablet what you eat. சாத்தான் சொல்லுவான். The devil would say. சாத்தானோடு இயேசுவின் நாமத்தில் போ என்று சொல்லுங்க. You must say that in the name of Jesus. அருமையான தேவஜனமே. And the beloved people. தெய்வீக சுகம் மிகவும் அருமையான உபதேசம். The divine healing is a beloved one. பாரு என்ன கைக்கு பாரு ஒரு ஆபத்தும் இல்ல. And there is no trouble for my hand. அதே வேளையில் At the same time. ஒரு விசுவாசியோட கைக்கு இப்படி சம்பவித்தது. It has happened. அவர் மருந்தெடுத்தார். And he took the medicine. தேவனுக்கு மகிமை. And glory be to God. அவருக்கு சுகமாச்சு. He got healed. ஆனா இன்றைக்கு கை இவ்வளவு தான் தூங்கும். And today also he can rise. மருந்தெடுத்தவனுடைய கை இந்த அளவுக்கும் எடுக்காதவனுடைய கை இந்த அளவுக்கும். And that is the man who has not taken medicine. ஏது நல்லது? Which is a good one. தேவன் நமது பரிகாரி. The Lord is our doctor. அஸ்திபார உபதேசம். That is the foundation doctrine. தேவனுக்கு மகிமை. Glory be to God. உபதேசத்தை விட்டு நாம் வழுகி போகக்கூடாது. We should not be slipped down. அந்த உபதேசத்தில் நாம் நிலைத்திருப்போமாக. Let us all be abide in that. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அந்த உபதேசத்தினால தேவன் நம்மை பூர்ணப்படுத்துவார். By the doctrine the Lord shall perfect. உபதேசம் நமக்கு தேவை. We need a doctrine. அஸ்திபாரம் இரண்டாவது அப்போஸ்தலியா கிறிஸ்துவின் உபதேசத்தை வெளிப்படுத்துகிறது. And the foundation shows the apostolic Christ doctrine. அஸ்திபாரம் என்பது மூன்றாவது. And the third the foundation means அப்போஸ்தலரையும் தீர்க்கதரிசிகளையும் வெளிப்படுத்துகிறது. And it shows apostles and prophets. எபேசியர் இரண்டாம் அதிகாரம் 19-20 வசனங்களை படிக்கும்போது And Ephesians 2:19-20. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளும் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் ஒரே நகரத்தார் தேவனுடைய
தேவனுடைய வீட்டாரமாயிருந்த அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்ற என்னுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள். And you are built up upon the foundation of the apostles and prophets. அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள். Apostles and prophets. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இந்த அப்போஸ்தலன் யார்? And who is this apostle? இந்த ஊழியக்காரன் யார்? Who is this servant of God? எங்க பார்த்தாலும் ஊழியர்களை பார்க்கிறோம். And wherever we are seeing the ministers. தேவனுக்கு மகிமை. Glory be to God. கர்த்தருடைய கிருபையை பெற்ற எல்லாரும் ஊழியம் செய்யட்டும். நீங்களும் கர்த்தருடைய ஊழியம் செய்யுங்கள். And let the people do the ministry with the grace of God. You also do the ministry. தேவனுக்கு மகிமை. Glory be to God. தேவன் தந்த கிருபையின்படி. According to the grace உலக வருமானத்துக்காக ஊழியம் செய்யாம பணத்துக்காக ஊழியம் செய்யாம கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்கள். விசுவாசிகளும் ஊழியம் செய்ய வேண்டும். ஜீவியத்தில் பூரணம், ஊழியத்திலும் பூரணம். அண்ட் பெர்ஃபெக்ஷன் இன் தி லைஃப் அண்ட் ஆல்சோ பெர்ஃபெக்ஷன் இன் தி மினிஸ்ட்ரி. ஆதாயத்துக்காக ஊழியம் செய்யலாகாது. பட் அகைன் யூ ஷட் நாட் டு. எபிரேயர் 12 அதிகாரம் 11-12 வசனங்களை படிக்கும் போது and Hebrews 12:11-12 when we read நீங்கள் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யுங்கள். And you have to do the ministry for God. மனுஷனுக்கு அல்ல. And not for men. நேற்று நான் சொன்னது போல as I had said இந்த ஆலயம் கர்த்தருக்கென்று ஆலயம். And this temple is for God. கர்த்தருக்காக மனப்பூர்வமாக ஊழியம் செய்யுங்கள். And willingly you do the ministry for God. ஒருவரும் ஆதாயத்துக்காக ஊழியம் செய்யாதீர்கள். And you must not do the ministry for gain. வேதத்தை எடுத்து நாம் பணக்காரன் மாறக்கூடாது. And take the Bible and you should not become a rich man. ஊழியம் செய்யலாகாது. And for the wages you should not do the ministry. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். And do the ministry for God. இந்த இரட்சிப்பை நாம் இலவசமாக பெற்றுக்கொண்டோம். We got the salvation freely. இந்த அபிஷேகத்தை இலவசமாக பெற்றுக்கொண்டோம். We got this anointing very freely. இந்த வரத்தை இலவசமாக பெற்றுக்கொண்டோம். We got the gifts of God freely. தேவன் நம்மை அழைத்தார். The Lord had called us. இலவசமாக நாம் செய்வோம். And let us do freely. இன்றைக்கு பணம் சம்பாதிக்கும்படியாக நல்ல ஒரு மார்க்கத்தை கண்டுபிடித்து இருக்கிறார்கள். பைபிள் தூக்கி பிரசங்கம் பண்ணுகிற மார்க்கம். And in order to earn money the people are and having this Bible and preach. அது ஆசீர்வாதம் அல்ல. It is not a blessed thing. தேவஜனமே நீங்களும் கர்த்தருடைய ஊழியம் செய்யுங்கள். Beloved people of God you should also do the நீங்களும் ஏரியா பிரேயர் செய்யுங்கள். You must do the area prayer. ஆஸ்பத்திரி ஊழியம் செய்யுங்கள். You must do the hospital ministry. உங்கள் நண்பரோடு சுவிசேஷத்தை சொல்லுங்கள். You must speak the gospel. பாவத்திலிருந்து இரட்சிக்கும்படியாக விடுதலையின் ஊழியம் செய்யுங்கள். In order to do to save the sinners you must do the gospel ministry. ஆனால் அப்போஸ்தலன் இந்த அஸ்திபார கற்கள் யார்? And who are the foundation stones? ஊழியக்காரன் யார்? And who are the servants of God? அந்த வெளிப்படுத்தல் நமக்கு தேவை. We must need such a revelation. ஊழியக்காரன் என்று சொல்லும்போது And when we say servant. அப்போஸ்தலன் என்று சொல்லும்போது When we say apostle. அதில் சில தகுதிகள் தேவை. And some qualifications are there. ஒரு கலெக்டர் என்று சொல்ல வேண்டுமானால் And if you say collector. பேர் மட்டும் போதாது. And not that he is having. திருவனந்தபுரத்தில் இருக்கும் முந்தா நாள் ஒரு விசுவாசி வந்தார். And one believer had come in Trivandrum. நீங்க இப்ப அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டார். And he had been retired. நீங்க என்ன வேலை செய்தீங்க? And what work you had done? அவர் சொன்ன கலெக்டர் வேலை என்று. And I was working as collector. எனக்கு ஆச்சரியமாச்சு. And I was marvel. என்ன கலெக்டர் வேலை? What collector? அதே பாஸ்டர் ஆயுர்வேதிக இலையே கலெக்ட் பண்ற ஊழியம். And it was the ministry that he is collecting ஆயுர்வேதிக சில இலைகள் தேவை. And he wants some leaves. காடுகளை போய் இலையே கலெக்ட் பண்ணுமா அதுக்கு தான் கலெக்டர். He used to go into the forest and collect the leaves of the ayurvedic plants. IAS படிச்சிருக்கீங்களா? And did you study IAS? ஆச்சரியமாய் போச்சு. I was marveled. கலெக்டர் வேலை செய்தேன் என்று. And I had done the work of collector. அது என்ன கலெக்டர்? And what is that collector? எலைய கலெக்ட் பண்றது. He collected leaves. انا கலெக்டர் என்று சொல்லும்போது. And when you say collector. அதுக்கு ஒரு தகுதி தேவை. You must need one quality. IAS பாஸ் பண்ணி இருக்க வேண்டும். You have to pass IAS. ஆங்கிலம் பேசினால் போதாது. Not that you are speaking in English. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அதுக்கு ஒரு தகுதி தேவை. You must need one quality. Likewise. ஒரு அப்போஸ்தலன் ஊழியக்காரன் என்று சொல்லும்போது ஒரு தகுதி தேவை. When a man says that he is an apostle, he must need one qualification. என்னென்ன தகுதி? And what are they? முதலாவது தகுதி. And the first is எபிரேயர் 5 அதிகாரம் 4 வசனத்தின்படி And Hebrew 5:4
அவனுக்கு அழைப்பு தேவை. And he must need one calling. ஆரோனே போல அழைக்கப்படாமல் தானாக சுயமாக இந்த கனமான ஊழியம் ஒருவனாலும் செய்ய முடியாது. And no man can do this ministry as he was not called by Aaron. ஆரோன் பழையர்ப்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தில் ஊழியம் செய்யும்படியாக தேவன் ஆரோனே அழைத்தார். The Lord had called Aaron to do the ministry in tabernacle. லேவியா கோத்திரத்தை தெரிந்தெடுத்தார். And he had chosen the Levite. தேவனுக்கு மகிமை. Glory be to God. லேவியா கோத்திரத்தில் ஆரோனே தேவனுடைய ஆசாரித்த ஊழியம் செய்யும்படியாக தேவன் அழைத்தார். In order to do the priesthood, he had chosen and called Aaron. கெகாத்தியர், மொராரியர், கர்சோனியர் மற்ற ஊழியங்கள் செய்ய வேண்டும். And கெகாத்தியர், கர்சோனியர் and the மொராரியர் should do the ministry. ஆனால் ஆசாரித்த ஊழியம் செய்யும்படியாக. And in order to do the priesthood. அந்த ஆசாரியருக்கு சில வஸ்திரங்கள் உண்டு. And there are some garments for them. அதுதான் அங்க கடைசி படத்தில் பார்க்கிறோம். That is the last picture we see. பத்து வஸ்திரம் உண்டு. He is having thin garments. பத்து வஸ்திரத்தை இரண்டாக பிரிக்கலாம். And you can separate it into. பரிசுத்த ஸ்தலத்தில் ஊழியம் செய்யும் போது. And when he is ministering in holy place. ஐந்து அலங்கார வஸ்திரத்தை போட வேண்டும். And five ornamental garments. அந்த ஐந்து அலங்கார வஸ்திரம். And five ornamental garments. முதலாவது அவனுடைய நீலக்குப்பாயம். And firstly, and we are seeing about the. இரண்டாவது ஏபோத். And the ephod. மூன்றாவது மார்ப்பதக்கம். And the third is breastplate. நாலாவது தோள்பட்டை. And the fourth shoulder plate. அஞ்சாவது அதனுடைய நடுக்கட்டை. And fifthly, the middle one. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இந்த வஸ்திரம் அது அலங்கார வஸ்திரம் என்று பேர். These garments are called as ornamental. ஐந்து நூல்களினால் செய்யப்பட்ட வஸ்திரம். And it had been and made by five yarns. வருடத்தில் ஒரு முறை. And yearly once. ஜனத்தினுடைய பிராயச்சித்தம் செய்யும்படியாகவும். In order to atone the people. தன்னுடைய பிராயச்சித்தம் செய்யும்படியாகவும். For himself. தூபகலசத்தையும். And the incense. ஒரு கையில் ரக்தத்தையும் எடுத்து. And one hand. அவன் வருடத்தில் ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போக வேண்டும். And once in a year he has to go inside the most holy place. வருடத்தில் ஒரு முறை. Only once in a year. சுத்திகரிப்புக்காக. And for the sanctification. பிராயச்சித்தத்துக்காக. And for the adornment. அந்த வேளையில் அவன் ஐந்து வஸ்திரமே தரிக்கலாம். And he can wear five garments. இந்த ஐந்து வஸ்திரம் அல்ல. And not this five. இதுக்கு அலங்கார வஸ்திரம் என்று பேர். These are all calls the ornament. இது ஊழியம் செய்யும்படியாக கொடுக்கப்பட்ட வஸ்திரங்கள். In order to do the ministry, five garments are there. அந்த ஐந்து வஸ்திரம். And the five garments. லேவியாகமம் பதினாறாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் இருந்து வாசிக்கும் போது. The Leviticus 16 chapter 4. எல்லாம் வைட்டா இருக்க வேண்டும். And all should be in white. ஒன்று நீலமான ஒரு முதலாவது கால்சட்டை. And first is this. இரண்டாவது நீலமான ஒரு அங்கி. And that is the long. மூன்றாவது அதனுடைய ஒரு நடுக்கட்டை. And here we are seeing the middle one. நாலாவது ஒரு பாகை. And you can see the head there. ஐந்தாவது பாகையில் நெற்றியில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற பட்டம். And in the forehead you must have it and this mitre. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இப்படிப்பட்ட வஸ்திரம் தரித்துகிறவர்கள் தான் ஆசாரியர்கள். And the people who are wearing such garments, they are called as priests. அவர் ஏதோ வஸ்திரத்தை தரிக்கலாகாது. And he cannot wear any garments. சாலமன் தேவாலயத்திலும். In the temple of Solomon. அதே ஊழியம் தான். The same ministry is there. அவர்கள் தண்ணி எல்லாம் கொண்டு வந்து மொந்த வேண்டும். And he has to bring the water. மற்ற ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும். He has to do the priesthood. எந்த ஊழியம் செய்தாலும். Whatsoever ministry he does. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள. And in the tabernacle. சாலமன் தேவாலயத்தில் வரும்போது. And when you come into the temple. அந்த சொல்லப்பட்ட வஸ்திரம் தரிக்க வேண்டும். And you have to wear what garment you have to wear. லேவியருக்கு மூன்று பிள்ளைகள். The Levites are having. மொராரியர். And the மொராரியர். அவர் தரிக்க கூடாது. They should not wear. கர்சோனியர். கர்சோனியர். அவர் இந்த வஸ்திரம் தரிக்க கூடாது. They should not wear this. பிறகு கெகாத்தியர். கெகாத்தியன். அவர் இந்த வஸ்திரம் தரிக்க கூடாது. They should not wear this. அவர் லேவியருடைய பிள்ளைகள் தான். They are the children of Levi. அவரும் ஊழியம் செய்றவங்க தான். They are also doing the ministry. அவங்களோட ஊழியம் என்ன? What is their ministry? ஆசரிப்பு கூடாரம் ஒருடத்தில் இருந்து புறப்பட்டு ஒருடத்துக்கு போகும்போது. When the tabernacle goes from one place to another. ஆசாரியர்கள் எல்லாம் கலச்சி கலச்சி கட்டி வைப்பாங்க. And the priest and they will dismantle. இவர்கள் இது தூக்கி கொண்டு போக வேண்டும். And they have to carry it. இப்படி தூக்கி கொண்டு போகிற ஊழியம் தான் லேவிய புத்திரர்களோட ஊழியம். And the sons of Levi, they will bear the tabernacle. ஆரோனும் லேவியனுடைய ஒரு குமாரன் தான். And Aaron is also the son of Levi. ஆரோனே தேவன் அழைத்தார். The Lord had called Aaron. அதா வித்தியாசம். That is the difference. லேவியனை தேவன் தெரிந்து கொண்டார். And the Lord had chosen Eli. ஆரோனே தேவன் அழைத்தார். The Lord had called Aaron. எதுக்காக அழைத்தார்? For what purpose? பரிசுத்த வஸ்திரத்தையும் அலங்கார வஸ்திரத்தையும் தரித்து தேவனுடைய ஆலயத்தில் ஊழியம் செய்யும்படியாக. And adorned by this
holy garments, he should do the ministry. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அது எல்லாரும் தரிக்கக்கூடா. All the people cannot bear. இதா வித்தியாசம். There is the difference. அதனாலதான் பரிசுத்த பவுல் இதை மனதில் வைத்து. And therefore keeping this in mind. அவர் இப்படி ஆசாரியர். And that is. ஆசாரியர்னு சொல்லும்போது வஸ்திரம் தரித்தவர். And they are having good garments. ரெண்டு வஸ்திரம். And two garments. ரெண்டு பரிசுத்த ஸ்தலத்தில் ஊழியம் செய்யும்போது அலங்கார வஸ்திரம். And in the holy place they have to have the ornamental. மகாபரிசுத்த ஸ்தலத்தில் அவர் ஊழியத்துக்காக போகும்போது பரிசுத்த வஸ்திரம். And there is a holy garments when they go inside this holy place. அதும் ஐந்து. And that is 5. அலங்கார வஸ்திரம் ஐந்து. And that is also 5. அலங்கார வஸ்திரத்தில் ஐந்து நூல்களால் செய்யப்பட்ட வஸ்திரம். And this ornamental garments. இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தை பாருங்கள். And see this picture. இதெல்லாம் நீலந்தோல். And these are all this blue. ஒரு வேளை உங்களுக்கு பார்க்க முடியாவிட்டாலும் பரவாயில்ல. நீல நூலினால். And by the blue yarn. ஏபோதை பாருங்கள். And see the ephod. அது ஐந்து நூல்களினால் செய்யப்பட்டது. And it was made by 5 yarns. அதனுடைய நடுக்கட்டும் அதே வஸ்திரத்தினால் செய்யப்பட்டது. The middle also we are seeing like that. இதுக்குதான் அலங்கார வஸ்திரம். These are all ornamental. இ அலங்கார வஸ்திரத்தை தரித்து. And you were wearing this. மகாபரிசுத்த ஸ்தலத்தில் போகக்கூடா. The most holy place you should not go. அப்படி போன உடனே அவன் இறந்து விடுவான். And when you go inside they will die. பிரமாணத்தை பாருங்கள். And see the law of God. மிகவும் பயத்துடன் அவன் செய்ய வேண்டும். With a great fear he should do. அதே வேளையில். At the same time. ஆசாரியர்கள் சலநூலினால் செய்யப்பட்ட வஸ்திரங்கள் தரித்துக்கொள்ள வேண்டும். And the priests they must wear with a big cap. தேவனுக்கு மகிமை உண்டா. Glory be to God. அப்ப சலநூலினால் செய்யப்பட்ட வஸ்திரம் தரித்துக்கொள்ளுகிறவனே ஆசாரியர். And he that is wearing such garment and he is the priest. அன எல்லாரும் அந்த வஸ்திரத்தை தரிக்க. All people cannot wear. அதற்கண்டு அழைக்கப்பட்டவர்கள் மட்டுமே அந்த வஸ்திரத்தை தரித்துக்கொள்ளலாம். And the people who had been called for this only they can wear. அதனாலதான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். And Saint Paul says. கர்த்தருடைய ஊழியம் எல்லாரும் செய்யலாம். And all can do the ministry of God. ஆனா மெல்கிசதேக்கின் முறமையின்படி ஒரு ஊழியம் உண்டு. And one ministry according to the order of Melchizedek. பழைய காலத்தில் இந்த ஊழியத்துக்கு பேர் ஆரோனின் முறமையின்படியுள்ள ஊழியம். And that is after the order of Aaron. ஆனால் புதிய ஏற்பாட்டு சபையில் the new testament மெல்கிசதேக்கின் முறமையின்படியுள்ள ஊழியம். After the order of Melchizedek. மெல்கிசதேக் என்பது யார்? And who is this Melchizedek? அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். And he is the holy spirit of God. திருத்தத்தில் மூன்றாம் ஆளத்துவ தேவன். And the third of the triune God. அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். That is the holy spirit of God. அவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். And he blessed him. ஆபிரகாம் அவருக்கு தசம்பாகத்தை கொடுத்தார். He gave the tithe to him. இவரே குறித்து ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். And here in Genesis. நூற்றுபத்தாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். 110 we are reading. எப்ரேயர் 5 6 7 8 அதிகாரங்களிலும் வாசிக்கிறோம். Hebrews 5 6 7 chapters we are reading. இந்த மெல்கிசதேக்குக்கு வம்சவரலாறு இல்லை. And there is no descendant from this. ஏழாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது. And when we read 7 அவன்தான் பரிசுத்த ஆவியானவர். That is the holy spirit of God. அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த மெல்கிசதேக்கின் முறமையின்படி. According to the order of Melchizedek. நீ புதிய ஏற்பாட்டு ஊழியத்தை தேவன் ஆரம்பித்தார். And the Lord had started the new testament ministry. தேவன் நிறைவேற்றி. The Lord had fulfilled the old testament ministry. அந்த ஊழியத்துக்கு ஒரு நிறைவேறுதல் வந்துவிட்டது. And he had given the fulfillment. புதிய ஊழியத்தை ஆரம்பித்தார். He had started new ministry. அந்த மெல்கிசதேக்கின் ஊழியம். That is after the order of Melchizedek. ஊழியம் செய்யும்படியாக. In order to do that. அந்த ஊழியர்கள் அழைக்கப்பட வேண்டும். And they have to be called. அழைப்பு தேவை. The calling is necessary. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஆரோனே போல அழைக்கப்படாமல். And without the order of. ஒருவனும் தானாக இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. And no man can come as such for this ministry. இந்த ஊழியம் அவர் எடுத்து சொல்லுகிறார். And he had taken and told. பல ஊழியங்கள் உண்டு. There are so many ministries. முதலாம் கோரிந்தியர் 12 அதிகாரம் 28 வசனத்தை படிக்கும்போது. When we read 1 Corinthians 12 chapter 28. விசுவாசிகள் செய்யக்கூடிய ஐந்து ஊழியங்களை பார்க்கின்றோம். And here we are seeing about the five ministries to be done by the believers. பிரதிஷ்டிக்கப்பட்ட ஊழியம் செய்ய வேண்டிய மூன்று ஊழியத்தை அங்கு பார்க்கிறோம். And here we are seeing about the consecrated ministry that is three. இப்படி மூன்றும் எட்டு ஊழியங்களை குறித்து முதலாம் கோரிந்தியர் 12 அதிகாரம் 28 வசனத்தில் வாசிக்கிறோம். Totally eight ministries we are reading in 12:28 of 1 Corinthians. ஐந்து ஊழியம் யாவரும் செய்யலாம். And any people can do them five ministries. முதலில் சொல்லப்படுகிற மூன்று ஊழியம் அப்போஸ்தலர்கள் மட்டுமே செய்ய வேண்டும். And the first three ministries and the apostles must do. இதுதான் அழைக்கப்பட்டவர்கள். That is the called people. அழைப்பு முதலாம்
முதலாம் தகுதி. The calling is the first qualification. 1972 டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு தேவன் என்னை அழைத்தார். And the Lord had called. 1972 1972 டிசம்பர் 30th at 30 சனிக்கிழமை. That is Saturday. பிற்பகல் 3 மணிக்கு. And this afternoon 3 o'clock. தூக்கம் அல்ல. And not sleep. ஏதோ தரிசனம் அல்ல. Not the vision. பட்டா பகல். And that is day. ஒரு விபத்து உண்டாயிற்று. And I had got the accident. உடைந்து விட்டது. And my nose was broken. தேவன் என்னோடு பேசினார். The Lord spoke with me. அவர் ஊழியத்துக்காக அழைத்தார். He called me for the ministry. எனக்கு 22 வயது. I was 22. சின்ன வயதில் எப்படி ஊழியம் செய்வது? And how could I do the ministry? எனக்கு ஊழியத்தை குறித்து நல்ல தெரியும். And I had well known about this. தேவனுக்கு மகிமை. Glory be to God. நான் தேவனுக்கு சொன்னேன். I had told him. எனக்கு கொஞ்சம் வயசாகட்டும். And let me have so much. 45 வயசாகட்டும். The 45 50. கல்யாணம் பண்ண மாட்டேன். I would not marry. ஆண்டவருக்கு புத்தி இல்லையே, நாம் தானே புத்தி சொல்லி கொடுக்க வேண்டும். And the Lord is not having this. என்னுடைய அண்ணன் வந்தார். My brother had come. வட இந்தியாவுக்கு கூட்டிக் கொண்டு போகும்படியாக. And in order to take me to the North India. டிக்கெட் புக் செய்தார். And he had booked the ticket. Railway ticket booked. புக் செய்த வேளையில் எனக்கு ஆக்சிடென்ட் உண்டாயிற்று. And I had got accident. தேவன் என்னோடு பேசினார். The Lord spoke with me. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அதான் 1972 டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு. 1972 டிசம்பர் 38 afternoon 3 o'clock. Lord spoke with me. அழைப்பு, தேவனுடைய அழைப்பு உண்டா. That is the calling had come. உடனே ஒப்பு கொடுத்த. And I had surrendered. தேவனுக்கு மகிமை உண்டா. Glory be to God. இதே போல அழைப்பு தேவை. Likewise calling is necessary. பரிசுத்த பவுல தேவன் அழைத்தார். And the Lord had called Paul. பரிசுத்த பேதுருவே தேவன் அழைத்தார். The Lord had called Saint Peter. பரிசுத்த பேதுருவின் அழைப்பை பாரு. And to see the calling of Peter. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19 20 வசனங்களை படிக்கும் போது. And Matthew's Gospel 4:19 and 20. படிச்சு பாருங்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19 20 வசனங்கள். என் பின்னே வாருங்கள். என் பின்னே வாருங்கள். உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின் சென்றார்கள். And they straightway left their nets and followed. இதே போல பரிசுத்த பவுல தேவன் அழைத்தார். The Lord had called Saint Paul. பவுலும் கீழ்ப்படிந்தார். And he obeyed. அழைப்பு தேவை. The calling is necessary. அது முதலாம் தகுதி. That is the first qualification. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இரண்டாவது தகுதி. Second qualification. லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறது போல. லூக் 24:49 when we read. உன்னதத்திலிருந்து பலனே பெற்றுக்கொள்ள வேண்டும். And we must get the power on high. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We must get the anointing of the Holy Spirit. அபிஷேகம் பெறாமல் இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியுள்ள ஊழியம் செய்ய முடியாது. Without the anointing you cannot do the ministry as the order of Melchizedek. இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார். Jesus said unto Peter. ஒலிவுமலையில் வந்து. And come. இயேசு எடுத்துக்கொள்ள Jesus Christ அதேசு வேளையில் சொன்னார். The last day. நீங்கள் எருசலேமிலிருந்து எங்கும் போகாதீங்க. And you should not go out of Jerusalem. கரை ஏற்கனவே பேதுரு மீன் பிடிக்க போனார். The Peter had gone for fishing. பேதுரு யார் என்று இயேசுவுக்கு தெரியும். Jesus Christ he had known about him. இவனை கொஞ்சம் விட்டா போதும், படகு எடுத்துட்டு போய்டுவான். If you leave him and he will go to the boat. படகு எடுத்து போகாதே. You should not go to the boat. போகாதே. And not go to. நான் போகிறேன். I am going. பரிசுத்த ஆவியை நான் உனக்கு தருவேன். I shall அதுவரைக்கும் நீங்கள் எருசலேமில் காத்திருந்து உன்னத பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். And tarry in the city of Jerusalem until ye be endued with power. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார்கள். And they had got the anointing of the Holy Spirit. ஊழியம் துவங்கினார். After that they had started the ministry. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இரண்டாவது தகுதி, பரிசுத்தாவின் அபிஷேகம் அந்நிய பாஷா அடையாளத்துடன் பெற்றுக்கொள்ள வேண்டும். And the secondly anointing of the Holy Spirit by the evidence of unknown tongues. மூன்றாவது தகுதி. And the third qualification. யோவான் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின்படி. And John 20:21. யோவான் 20:21. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பின பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். As my father had sent me even so send I you. பிதா என்னை அனுப்பினது போல. And as father had sent me நானும் உங்களை அனுப்புகிறேன். And even so send I. அப்போஸ்தலன் என்ற வார்த்தையின் அர்த்தம். And what is the meaning of this? அனுப்பப்பட்டவர். And it, he has been sent. அப்போஸ்தலன் என்ற வார்த்தையின் அர்த்தம் அனுப்பப்பட்டவர். The meaning of the word of apostle. இயேசுவும் அனுப்பப்பட்டவர். Jesus Christ was sent. அதாவது இயேசுவுக்கும் அப்போஸ்தலன் என்ற வார்த்தை உண்டு. Jesus Christ is also called as apostle. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். And Hebrews 3:1 when you read. எபிரேயர் 3:1. இப்படி இருக்க
பரமாளிப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரே, அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலனும் கடைசி பகுதியை படித்து பாருங்கள். Isaiah 48:16 last part. Isaiah 48:16 வசனத்தின் கடைசி பகுதி. இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். And now the Lord God and His Spirit has sent me. பாருங்க, இயேசு தற்செயலாக பூமியில் வரவில்லை. And spontaneously he is not ever. And the Lord God. அதா பிதாவாம் தேவன். That is Father God. அவருடைய ஆவி. And that his spirit, பரிசுத்தாவியானவர், the Holy Spirit of God, இரண்டு பேரும் என்னை அனுப்பினார். These two had sent me. இயேசு அனுப்பப்பட்டவர். Jesus Christ was sent. என்னை பிதா அனுப்பினது போல, as my father sent me, நான் உங்களை அனுப்புகிறேன். And I also sent. எப்படி இயேசுவை அனுப்பினார்? And how did he send? ஐந்து விதத்தில் அனுப்பினார். Five types. ஒன்று, one, அபிஷேகம் பண்ணி அனுப்பினார். And with anointing he said, இயேசு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றதாக வேதத்தில் வாசிக்கிறோம். Jesus Christ had got the anointing of the Holy Spirit in the Bible. அப்போஸ்தல நடபடிகள் 10 அதிகாரம் 38 வசனத்தை படிக்கும்போது, Acts of the Apostles 10, நசரேயனாகிய இயேசுவே தேவன் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பினார். And the Lord had filled this Nazarite Jesus Christ with his power and anointing. மேலும் எசையா 61 அதிகாரம் 1 வசனத்தில், தேவனுடைய ஆவி என்மேல் இருக்கிறார். And Isaiah 61:1, the spirit of the Lord God is upon me. மேலும் லூக்கா 4 அதிகாரம் 18 வசனத்தில், கர்த்தருடைய ஆவி என்மேல் இருக்கிறார். And the Luke 4:18, the spirit of God is upon me. அப்ப இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியை பெற்று வந்தார். Jesus Christ had got the anointing of the Holy Spirit. பேசவில்லை. And he had not talked in tongues. அவருக்கு எல்லா மொழியும் தெரியும். All languages he knew. ஆனாலும் அவர் அபிஷேகத்தில் நிரம்பினார். And he had filled in the Holy Spirit. ஏன் அபிஷேகம் பெற்றார்? And why did he get? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஊழியம் செய்யும்படியாக அவர் பூமியில் வந்தார். And to do the ministry after the order of Melchizedek he had come. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஊழியம் செய்ய வேண்டுமர் மெல்கிசேதேக்க பெற்றுக்கொள்ள வேண்டும். And if you are to do the ministry according to the order of Melchizedek you have to get the Holy Spirit. அதனால் தேவன் முதலாவது அவர் அபிஷேகம் பண்ணி அனுப்பினார். The firstly he had anointed and sent. இரண்டாவதே பரிசுத்தப்படுத்தி அனுப்பினார். And secondly sanctified and sent. மூன்றாவதே கஷ்டங்களிலூடே அனுப்பினார். And thirdly with all the நாலாவதே தியாகியாக அனுப்பினார். And as a sacrificer. தேவனுக்கு மகிமை. ஐந்தாவதே அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். And fifthly with the power and authority. பிதாவாம் தேவன் குமாரனை ஐந்து விதத்தில் அனுப்பினார். And the father the God sent Jesus. அபிஷேகம் பண்ணி அனுப்பினார். And first anointed and sent. இரண்டாவதே அபிஷேகம் பண்ணி அனுப்பினார். இரண்டாவது தியாகியாக அனுப்பினார். And the second as a sacrificer. அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். With all power. பரிசுத்தப்படுத்தி அனுப்பினார். And with the சாட்சியங்களிலூடே அனுப்பினார். And with all trust. இயேசு ஒரு தியாகியாக பூமியில் வந்தார். Jesus Christ had come as a sacrificer. And he had created. ஆனால் அவருக்கு தலைசாய்க்க இடமில்லை. And he was not having any place to lay his head. And truly he had lived. மத்தேயு 8 அதிகாரம் 20 வசனத்தை படிக்கும் போது, And Matthew's Gospel 8:20. மரிகளுக்கு குழியும் பறவைகளுக்கு கூடும் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலைசாய்க்க இடமில்லை. The foxes have holes and the birds of the air have nests, but the son of man. அந்த இயேசு ஒரு தியாகியாக ஜீவித்தார். And Jesus Christ had lived like அவர் பணக்காரனாக ஜீவிக்கவில்லை. Not like a rich man. தனக்காக ஒன்றும் சேர்க்கவில்லை. He did not gather anything. தன் ஜீவனை நேசிக்கவில்லை. He did not love his life. அதான் ஒரு தியாகி. And with that one he lived. தியாகி என்று சொன்னால் அர்த்தம் என்ன? What is the meaning of that? தனக்காக ஒன்றும் கவலைப்படாமல். And he is not worrying about for himself. He has not gathered anything. That is the life with sacrifice. And therefore we are not gathered anything. எல்லாம் கர்த்தருடைய சபைக்காக. And for the church of God. நாங்கள் மாற்றப்பட்டு போகும்போது. And when we are transferred. உங்களுக்கு தெரியுமே. And you know about it. ஒரு சிறிய பெட்டிய பைபிளும் இருக்கும். And we will take one suitcase and Bible. ஒன்றும் இல்லை. Other than we are not having anything. அந்த மாற்றப்பட்டு போகிற நாட்களிலும் கூட. At the day of the transfer. நேசிக்கிற அருமையான தேவ ஜனங்கள். And the loving அழைக்கப்பட்டவர் சபைக்கு
பணத்தை நாங்கள் வீட்டுக்கும் கொடுக்கிறது இல்ல. And we are not wasting to our house. தேவனுக்கு மகிமை. Glory be to God. கர்த்தருடைய சபைக்காக. For the church of God. கர்த்தருடைய ஜனங்களுக்காக. For the people of God. முற்றிலும் நாங்கள் செலவு பண்ணுகிறோம். And we are spending all of that. கர்த்தருக்காக land வாங்குறோம். And we are buying land. கன்வென்ஷன் கிரவுண்ட் வாங்குறோம். We are buying convention land. ஹால் கட்டுகிறோம். And we are பல காரியங்களை செய்கிறோம். We are doing so many things. எல்லாம் கர்த்தருக்காக. For God. ஆனால் ஊழியர்கள் இன்னும் தியாகிகள். The servants of God with the life of sacrifice. And nothing is there. இன்னைக்கு ஒரு மாற்றம் வரட்டும். And let the transfer come. பெட்டி மட்டும் இருக்கும். We will take that. என்னுடைய ரெண்டு மூன்று வஸ்திரங்கள் இருக்கும். And we will get 3 or 4 garments. என்னுடைய சார்ட்டும் இருக்கும். And we will get that. அவ்வளவுதான். தேவனுக்கு மகிமை. Glory be to God. இன்னைக்கு நாங்கள் தியாகிகள். And today we are having life of sacrifice. எங்களுக்கு தலசாய்க்க இடம் இல்லை. We are not having any place to live. எங்களுக்கு போகும் போதே. And when we are going. ஒன்றுமே இருக்காது. And nothing would be there. அப்ப ஏன் பாஸ்டர் இந்த இடத்துல என்னை அனுப்பினீர்? And why should you send here? எங்களுக்கு கேட்க அதிகாரம் இல்லை. And there is no power to us. எங்க போக சொல்லுகிறாரோ அந்த இடத்துல நாங்கள் சந்தோஷமாக போக வேண்டும். And wheresoever we are asked by God. நாங்கள் போக இடத்துல எனக்கு இப்படி இப்படிப்பட்ட வசதிகள் வேண்டும் என்று நாங்கள் கேட்க அதிகாரம் இல்லை. And we are not having power to ask any facilities there. நாங்கள் கேட்கவும் மாட்டோம். We will never ask. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அதுதான் தியாகி. And that is the life of sacrifice. பாருங்கள். See Jesus. இயேசு சிருஷ்டி கர்த்தர். And he is the creator. எல்லாம் உண்டாக கடவதே என்று சொன்ன வேளையில். And all the things may be done. எல்லாம் உண்டாயிற்று. All the things had been created. சந்திரன் வானத்திலே நட்சத்திரங்கள் சந்திரன் சூரியன் உண்டாயிற்று. And the moon sun and the stars. கொடிகளும் தாவரங்களும் உண்டாயிற்று. And all the creatures and all the plants. கர்த்தருக்கு. And there is the creator. எனக்கு ஒரு அரமனை உண்டாக கடவதே என்று சொல்லலாமே. And let him say that a palace may be formed. எனக்கு பூமியில் தங்க. In this earth I am to dwell. And to lay my head. எல்லோர் அரமனை உண்டாக கடவதே. And let the palace be formed. அரமனை வந்திருக்குமே. And let you to come. இயேசு சொல்லவில்லை. Jesus never said like that. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஒவ்வொரு ராத்திரியிலும் ஒவ்வொரு இடத்தில் ஜாபார்த்தார். And every night and he had laid. கபர்னகோமில் ஜாதங்கினார். And he had பெத்தானியாவில் ஜாதங்கினார். In Bethany he was there. தேவனுக்கு மகிமை. Glory be to God. நாளைக்கு எங்க தங்குவோம் என்று தெரியாது. And where we will stay. ஒலிவமலையில் தங்கினார். And he had stayed in Olive. இயேசுவுக்கு தங்க இடம் இல்லை. And there was no place to stay. ஊழியர்களும். And the servants of God. அதே நிலமையில். In the same state. அதே பாணியில் காணப்பட வேண்டும். And the same type they should be. அதனாலதான் பணம் சம்பாதிக்கிற மார்க்கம் அல்ல கிறிஸ்தவ மார்க்கம். It is not the way of earning money. ஓ என் பிதா அனுப்பினது போல. As my father said. பேதுரோ யோவான் யாக்கோப் உங்களை நான் அனுப்புகிறேன். Peter, John, James, I am sending you. உங்களுக்காக பணம் சம்பாதிக்க. And you should not earn for me. ஏ பேதுரு 4 படகை வாங்கி கடலில் போடாதே. ஓ பீட்டர் யூ ஷட் நாட் பை 4 போட்ஸ் அண்ட் புட் இட் ஆன் தி சீ. 4 வலையை வாங்கி போடாதே. யூ ஷட் நாட் பை நெட்ஸ் அண்ட் புட் இட். ஊழியம் நின்று போனாலும் படகில காசு வரட்டும். And whether the ministry stopped. பேதுரு அப்படி செய்யவில்லை. He did not do like that. அதுதா தியாக ஊழியம். And that is the life of sacrifice. அதுதா அனுப்பப்பட்ட ஊழியம். It is the sent ministry. 4th. 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 16 வசனத்தின்படி. And the 2 Corinthians 5:16. மாம்சத்தின்படி ஒருவனேயும் அறியாமல் ஊழியம் செய்ய வேண்டும். And no we no man after the flesh. நாங்கள் மாம்சத்தின்படி ஒருவனேயும் அறியாமல். We know no man after the flesh. இதனுடைய சித்தப்பா இதனுடைய பெரியப்பா இதனுடைய சித்தி இது என்னுடைய மொழி இது என்னுடைய தேசம் இது என்னுடைய பாஷை அப்படிப்பட்ட வித்தியாசம் இல்லை. And there is no distinction about the language and the caste and also uncle auntie something. தேவனுக்கு மகிமை. Glory be to God. மாம்சத்தின்படி. And according to the flesh. ஒருவனேயும் அறியாமல். We know no man. இயேசுவும் அப்படியே ஜீவித்தார். Jesus Christ lived like Christ. ஒருமுறை இயேசுவினிடத்தில். And once Jesus. சீஷர்கள் வந்து சொன்னாங்க. Disciples asked him. இதோ உம்முடைய தாய் வந்திருக்கிறார். And your mother had come. சகோதரங்கள் வந்திருக்கிறார்கள். Your brother had come. என் தாயா? And who is my mother? அவர் யோவானே கூப்பிட்டார். He called John. என்னுடைய சித்தம் செய்கிறவரே என் தாயா. And he that do the will of father he is my mother. என் தாய் வரட்டும் என்று சொல்லவில்லை. And let my mother come he did not say. தாயார் என்று அவர் சொல்லவில்லை. He did not say that he my mother. தேவ சித்தம் செய்கிறவரே எனக்கு தாயும் சகோதரன் சகோதரி. And he that do the will of my father and he is my
my mother and brother. அதனால் ஊழியர்கள் மாம்சத்தின்படி ஒருவனேயும் அறியாம். And therefore the servant of God is not அறியாம. And not their relatives. தன்னுடைய சொந்த மொழியே அறியாம். Not their own language. தன்னுடைய தேசத்தை அறியாம். Not their own nation. எல்லாவற்றையும் விட்டு. All their தேசமும் விட்டு. And the country. தேசமும் விட்டு. And all the place. அது அப்படியே ஜீவிக்கிறவர்களே கர்த்தருடைய ஊழியர். And they are the people living like that. They are the servants of God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இப்பொழுது நான் கேரளாவில் ஊழியம் செய்கிறேன். I am doing the ministry in Kerala. கேரளாவில் சொந்த தேசத்திலும் இதே தமிழில் தான் பிரசங்கம் பண்றேன். And the own country I am speaking in Tamil. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அவர்கள் கேட்டாங்க. And the people asked. நீங்கள் இந்த தேசத்தில் பிறந்து வளர்ந்து இந்த மொழியை பேசுறீங்க என்று. And you have been born in this land but you are speaking in Tamil. And that is 516. அந்தந்த மொழியை படிக்க வேண்டும். And wherever we go, we learn the language. தெலுங்கு நாட்டு போனா தெலுங்கில் படித்து பிரசங்கம் பண்ண வேண்டும். And when we go to Telugu, கர்நாடகம் ஊரில் போனா கர்நாடகம் படித்து பிரசங்கம் பண்ண வேண்டும். And when we go to Kannada, அசாமில் போனால் அசாமீஸ் படிக்க வேண்டும். And when you go to Assam, we will learn Assamese. நாகாலாந்து போனா நாகாமீஸ் படிக்க வேண்டும். And when you go to Nagaland, we will learn Nagamese. நாகாமீஸ் படித்து நாகாமீஸிலே பிரசங்கம் பண்றாங்க. And they are preaching and learning in ஒரிசாவில் ஒரியா படித்து ஊழியம் செய்றாங்க. The people are doing the ministry in Odia. நமக்கு மொழி வெறி இல்ல. And there is no zealous about language. அதுதான் கர்த்தருடைய ஊழியக்காரர். And that is the servants of God. அடுத்தபடியாக. Nextly. முதலாவது அழைக்கப்பட்டவன். And firstly he had இரண்டாவது அபிஷேகம் பெற்றவன். He had been anointed. மூன்றாவது அனுப்பப்பட்டவன். He had been sent. நாலாவது மாம்சத்தின்படி ஒருவனேயும் அறியாதவன். He no man after the flesh. ஐந்தாவது. Fifthly. விசுவாச ஜீவியமுடையவன். And he is having life of faith. 2 கொரிந்தியர் 5:6 படிக்கும்போது. And when we read 2 Corinthians 5:6. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். We walk by faith not by sight. எங்களுடைய தேவைகளை நாங்கள் ஒருவரிடத்திலும் அறிவிக்கிறதில்லை. And we will never ask our necessities to others. எங்களுக்கும் அநேக தேவைகள் உண்டு. And we are having so many necessities. நான் இருக்கிற இடத்தில் in the place in which I am living. லேண்ட் வாங்க போறோம். And we are going to buy one land. 6 acres ஸ்தலம் தான். And 6 acres. 1.5 crore தேவை. 1.5 crores we need. தேவனுக்கு மகிமை. Glory be to God. 2 மாசத்துக்குள்ள கொடுக்க வேண்டும். And within 2 months we have to pay. கவலைப்படுகிறது இல்ல. We are not worrying about that. ஆரிடத்திலும் கை நீட்டி கேட்கிறது இல்ல. We are not asking and making our hands to. தேவனுக்கு மகிமை. Glory be to God. எத்தனையோ தேவைகள் உண்டு. So many necessities are there. எல்லா இடங்களில் எல்லாம் தேவ கிருபை கேட்டபடி ஏதோ ஒன்று செய்கிறோம். In all the places in which we go and we are doing according to necessity. நிறைவேற்றுகிறார். The Lord shall fulfill. போம்பேல இருக்கும்போது அப்படியே லேண்ட் வாங்கினோம். And we had also bought அங்கே ஒரு 10 ஏக்கர் வாங்கியோம். 10 ஏக்கர்ஸ் we had bought. அதுக்கு கோடி கணக்கின செலவு. And the crores of money. பெங்களூருக்கு போனேன். And I had gone. லட்சக்கணக்கின வேலை செய்த. And the lakhs of rupees. இப்போ கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருக்கிறேன். And I am doing the ministry. அங்கே கன்வென்ஷன் கிரவுண்ட் இல்ல. And there is no convention. போக போக காலமும் கெட்டு போகிறது. And the days are ஏகத்தின் சுவிசேஷ விரோதிகள் எழும்புகிறது. And there are so many enemies. பத்திரிகை இடத்தில் கூட்டங்கள் நடத்த முடியாது. We cannot conduct meetings anywhere. இப்போது நாமும் புத்தியாக ஞானமாக நமக்கென்று ஒரு சொந்த இடத்தை வாங்க வேண்டும். With all wisdom we have to buy own land. அதுக்காக உபவாசம் எடுத்து. And fasting we have fasted. பெற்று. And get the leading. ஒருவனுக்கு அட்வான்ஸ் பணம் கொடுத்தா. And we are given an advance. 2 மாசத்துக்குள்ளே. Within 2 months. அதே பணமும் கொடுக்க வேண்டும். We have to pay. ஆனால் ஒரு இடத்தில் ஒன்றும் கேட்கிறது இல்லை. We are not asked anybody. எங்கேயும் கை நீட்டுகிறது இல்லை. We are stretching our hands. தேவனிடத்தில் மட்டும் கை நீட்டுகிறோம். And we are stretching our hands are to God. எங்களுடைய தேவைகளை அறிகிற தேவன் எங்கள் கொண்டு. The Lord and who knows our necessities is that. விசுவாச ஜீவியா. That is walk by faith. அருமையான தேவ ஜனமே. Beloved people of God. அந்த தேவன் உண்மை உள்ளவர். And he that calleth is faithful. அவர் தேவைகளை நிறைவேற்றுவார். He shall fulfill all of our necessities. பரிசுத்தப்படுத்துகிறது மட்டுமல்ல. Not only that he sanctifies. பரிசுத்தப்பட்டு பூமியிலிருந்து மாற்றப்படுகிற நாள் வரைக்கும். At the day in which we will be changed from this place. இந்த சரீரத்தின் தேவைகளை அவர் நிறைவேற்றுவார். He shall fulfill all the needs.
needs of the body. தேவனுக்கு மகிமை. Glory be to God. காக பரவகளை பாருங்கள். And see the fowls of the air. இந்த புஷ்பத்தை பாருங்கள். See the lily flower. யானவர்களை போற்றுகிறது இல்லையா? And is it that I am making a உன்னுடைய தேவர்களை நான் சந்திப்பேன். And I shall make all with you. தேவனுடைய ராஜ்யமும். And firstly the kingdom of God. அவருடைய நீதியும் நிறைவேற்றுங்கள். And seek ye the kingdom of God and righteousness. அவர்களெல்லாம் கூட கொடுக்கப்படும். All things shall be added unto you. நம்ம எங்கும் கை நீட்டுகிறதில்லை. And we are not stretching our hands. யாரிடத்திலும் நம்முடைய தேவர்களை சொல்லுகிறதில்லை. We are not telling our necessity. விசேஷமாக ஊழியர்களுடைய எங்களுடைய சிறு தேவையும் எங்களுடைய எந்த தேவையும் விசுவாசிகளுக்கு கூட நாங்கள் சொல்லுகிறதில்லை. And especially we are not telling about our small necessity to the believers. தேவனிடத்தில் மட்டும் சொல்லுகிறோம். And we are telling unto God. ஆனால் எங்களுடைய தேவைகளை தேவன் நிறைவேற்றுகிறார். But the Lord fulfills our விசுவாச ஜீவியம். And it is a walk by faith. It is a life of faith. மகிமையான ஜீவியம். It is a glorified life. மகிமையான தேவஜனமே. Beloved people of God. விசுவாசத்தில் ஜீவிக்கிறவனே தேவனுடைய உண்மையான ஊழியர். And the people who are living in faith, they are the faithful servant of God. அடுத்து Nextly. லூக்கா 14 அதிகாரம் 26 33 வசனத்தின்படி. And the Luke 14 26. அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? What do we read? பிரதிஷ்டையுள்ளவன். And that is consecration. தேவனுடைய ராஜ்யம் நிமித்தம். And தன்னுடைய தாகப்பனியாகது தாயாவது சகோதரன் சகோதரி மனைவி பிள்ளைகளையும் சொந்த ஜீவனையும் வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு ஊழியக்காரனாய் இருக்க முடியாது. If any man come to me and hate not his father, mother, wife, children, brother and sisters, yeah, his own life also. தாய் தகப்பனை வெறுக்க வேண்டுமா? And he has to hate his father. எங்க சண்டை போட்டு வருகிறது இல்ல. And not to fight with them. வெறுக்கன்னு சொன்னால் அர்த்தம் என்ன? What is the meaning hating? வெறுக்க வேண்டும். We have to hate. அந்த அர்த்தம் பார்த்தா ஒன்று பேச கூடாதுன்றல்ல. It is not the thing that when they see them. தாய் அல்லது தகப்பன் மகன். And the mother son. தாய் மகன். Mother son. இதன் இடையில் ஒரு 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 ரிலேஷன்ஷிப் உண்டு. And that is one affectionate relationship. அது பாசம். And that is affectionate. இல்லையா? இது என்னோட அப்பா. And he is my father. அப்பா என்று சொல்லும்போது ஒரு பாசம். When you say father. அம்மா என்று சொல்லும்போது ஒரு பாசம். When you say mother, affection. சிலர் ஊழியக்காரை பார்த்து கூட அப்பா வந்திருந்தாலும் உடனே முகமெல்லாம் மாறுது. And their face will be changed. ஆனா ஒரு விசுவாசி வந்திருக்கும் முகம் அப்படிதான் இருக்கும். And when a believer comes. அம்மா வந்திருக்கும் உடனே முகம் மாறுது. And when a mother comes. காரணம் என்ன? அம்மா அப்பா சகோதரன் சகோதரி சொல்லும் போது அந்த பாசம் பாருங்க அப்படியே தூண்டி விடுது. Mother, father, brother and sister means and the affection will come from the heart. அந்த பாசத்தை தான் வெறுக்க வேண்டும். You have to hate that affection. அந்த பாசம் என்ற பிரிட்ஜ் உடைச்சு போட வேண்டும். You have to break the bridge of affection. ஊழியக்காரன் பொதுவான ஊழியர். The servant is a general. எல்லாரும் அவனுக்கு தகப்பன். And all are fathers. எல்லாரும் அவனுக்கு தாய். All are mothers. எல்லாரும் அவனுக்கு சகோதரர். All are brothers. எல்லாரும் அவனுக்கு சகோதரி. All are sisters. தேவனுக்கு மகிமை. Glory be to God. எல்லா அவனுடைய பிள்ளைகள். And all are children. நான் ஒரு தகப்பனானால். And if I am a father. எல்லாம் பிள்ளைகள். You are all children. எனக்கு ஒரு வித்தியாசம் இல்ல. There is no distinction. உங்களுக்கு நான் ஒரு தகப்பன். And I am father. அந்த பரிசுத்த பவுல் சொன்னார். And Saint Paul said. நான் ஒரு தகப்பனே போல. And like a father. நான் ஒரு தாயே போல. Like a mother. உங்களை போஷிப்பித்தேன் அல்லவா? And I have fed you. படிச்சு பாருங்க. முதலாம் தெசலோனிக்கே இரண்டாம் அதிகாரம் 7-8 வசனங்கள். And first Thessalonians 2:7-8. தேவனுக்கு மகிமை. Glory be to God. வாசிங்க. உங்களிடத்தில் பச்சமாக நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எனக்கு பிரியமானவர்களானபடியினால் எங்கள் ஜீவனையும் கொடுக்க மனதாயிருந்தோம். ஒரு தாயே போல. And the Paul like a mother. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அப்ப நான் ஒரு தாயானால் எனக்கு எல்லாரும் பிள்ளைகள். If I am a mother, all are my children. எனக்கு ஒரு வித்தியாசம் இல்ல. There is no difference. எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் இந்த ஊழியம் செய்கிறோம். And without difference we are doing. எல்லாரும் நாங்கள் ஒரே போல நேசிக்கிறோம். And all we are loving the same. எனக்கு ஒரு மொழி வித்தியாசம் இல்ல. There is no difference of language. போன மாதத்தில் விஜயவாடாவில் கூட்டம் நடத்தினேன். And the last month I had conducted meeting at விஜயவாடா. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அடுத்த மாதம் செகண்டரபாத். And next month செகண்டரபாத்.
அட்டிச்சே. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஊரிலே. Every week, every place. எல்லாரும் தாயின் தகப்பனோ. And they are all my mothers and children. ஒரு வித்தியாசம் இல்ல. No difference. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. காசு சம்பாதிக்கிறதுக்காக அல்ல. Not to earn money. சுவிசேஷத்தை சொல்லும்படியா. And to tell the gospel. பெற்றெடுக்கும்படியா. In order to be. உங்களை ஆண் பிள்ளையாக மாற்றும்படியா. In order to change the name. இந்த அஸ்திவாரத்தை நன்றாக போடும்படியா. In order to make the foundation. இந்த அஸ்திவார கற்களை நாம் துண்டு துண்டாக முறிக்காமலே. And so that we are not breaking the foundation stone. இந்த அஸ்திவாரத்தின்மேல் நீங்கள் ஜீவனுள்ள கற்களாக வளரும்படியா. And so that you must be grown as a living stone. நாங்கள் சுவிசேஷத்தை உங்களுக்கு பட்சமாக போதிக்கிறோம். And therefore we are giving. அந்த போதிக்கிற விஷயத்தில் நாங்கள் ஒரு தாயே போல. As a teaching, this gospel as a mother. என் ஜீவனையும் கூட நான் பார்க்கிறதில்லை. And we are not seeing our life. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் பேச சந்தோஷமாய் இருக்கிறேன். And for so many hours I can speak. போன வருடம் இங்க கரிசல் பட்டியில் வந்த. And the last month. Last year. And the last year I had come to Karisal Patti. பேசி 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 போன பத்தே முக்கால் ஆச்சு. And 10:45 I had spoken. அவங்களும் உட்கார்ந்தாங்க நானும் பேசிட்டேன். And they had all been. ஈரோடில் ஒரு முறை பேசினேன். And பேசி 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 ரெண்டே முக்கால் ஆச்சு. And 2:45 it was finished. கிராமத்தில் அவங்களும் எழும்பவில்லை நானும் நிப்பாட்டவில்லை. And they had not and got up. காரணம் என்ன? What was the reason? எங்கள் ஜீவனை நாங்கள் பார்க்கிறதில்லை. We are not seeing our life. எனக்கு ஒரு மனைவி இருந்தால். And if I am having wife. எத்தனை போன் வந்திருக்கோம். And how many. பிரசங்கம் நிப்பாட்டவில்லையா? And did you not. பிள்ளைகள் எல்லாம் அழுதுட்டு அப்பா எங்க அப்பா எங்க என்று கேக்குறாங்க. All the children. ஏன் இப்படி இப்படி கத்துறீங்க? All the children are crying. ஏன் ஜீவனை போடுறீங்க? Why should you shout? அப்புறம் வியாதி வியாதி சொல்லி படுக்கிறதா? You will இப்படி போய் கத்தாதே. You should not shout. இப்படி எங்க சொல்ல ஆள் இல்ல. And nobody is there. காரணம் என்ன? What is the reason? நானே தாய். I am the mother. நானே தகப்பன். I am the father. நீங்கள் எல்லாம் எனக்கு யாரு? And who are you? சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? பிள்ளைகள். You are my children. நான் எந்த தாய்? And the what mother? தாய் இல்ல. Original தாய். Original mother. Step mother உண்டு. Not step mother. நான் step mother ஆ? And is it that I am step mother? I am not step mother. Original தாய். Original mother. தேவனுடைய ஊழியர்கள் original தாய். The servants of God are original mother. ஜீவனையும் பாராமல். And therefore not seeing our life. சந்தோஷமாக. With all. எங்கள் சரீரத்தை பாராமல். Not seeing our body. விதமாக பயணம் செய்த. And doing the journey. ஒரு வருமானத்துக்கு அல்ல. Not for money. செலவு பண்ணி. And spend money. ஜீவனையும் விட்டு. And spend our life. ஜீவனே வெறுத்து. And the hate our life. என்னுடைய ஜீவன். And our life. சரீர சுகம். Our body. என்னுடைய பல. Our health. என்னுடைய ஆரோக்கியம். And our health. என்னெல்லாம் பாராமல். We are not seeing that. எங்கள் ஜீவனையும் கூட உங்களுக்கு தருகிறோம். And we are giving our life. பிலிப்பியர் 2:17. And Philippians 2:17. யா பாருங்க விசுவாசம் என்றதான பலியின் மேல் எங்களுடைய ஜீவனை நாங்கள் பான பலியாக வார்க்கிறோம். And we be offer upon the sacrifice and service of your faith. அதா பிரதிஷ்டை. That is the consecration. இந்த பிரதிஷ்டையுடையவன் தான் உண்மையான மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியுள்ள ஊழியக்காக. And he that is having this consecration, he is the servant of God after the order of Melchizedek. பரிசுத்த ஜீவியமுடையவர். And he is having holy life. தாழ்மையின் ஜீவியமுடையவர். He is having a life of humbleness. கிறிஸ்துவின் சுபாவத்தை தரித்து ஜீவிக்கிறவர். And he is putting on the nature of Christ. மிகவும் பரிசுத்தத்தில் ஜீவிக்கிறோம். And we are living in most. எங்க பேர் எல்லாம் நாங்கள் பப்ளிசிட்டி பண்ணுகிறதில்லை. We are not publicizing. அதே குறித்தும் இந்த நம்முடைய பகுதியில் நல்ல ஒரு சத்தியம் உண்டு. And we are having good truth. அது பிறகு நாளைக்கு நாம் படிப்போம். And we will see it later. அருமையான தேவ ஜனமே. Beloved people. ஆகிய அஸ்திவார கற்களை நாம் போடுவோமாக. Let us all put the foundation. இந்த அஸ்திவாரம் உறுதிப்படுத்துங்கள். And let us firm it. முதலாவது இயேசுவே நமக்கு அஸ்திவாரம். And first is Jesus Christ. இயேசுவின் உபதேசங்களே அஸ்திவாரம். And second doctrine of Jesus. அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் ஊழியர்களே அஸ்திபாரம். And thirdly servants of God apostles. அதன்மேல் ஜீவனுள்ள கற்களாக நாம் கட்டப்பட்டு வருகிறோம். And we are being constructed upon living stones. அஸ்திபாரத்தை விட்டு விடாதீர்கள். We should not leave the foundation. ஜீவியத்தை விட்டு விலகாதீர்கள். We should not leave the life of separation. வேறுபட்டு ஜீவிக்க வேண்டும். And we must always live in separation. வேறுபாடு ஜீவியம் இல்லை. And so many people are not having this. கல்யாணத்துக்கு பார்க்க வேண்டும் போராட்டம். For the marriage and they will. ஒருவர நான் விசிட்டிங்கினு போனேன். And I was visiting one place. அப்போது நான் ஒரு சைக்கிளில் தான் போனேன். And I was going by cycle. ராயப்பேட்டாவில் வைத்து. In Rayapeta. என்னோட ஊழியத்தினுடைய துவக்க நாள். In the beginning of our ministry. நான் பின்ன சமயம் ஒரு சகோதரி போயிட்டே இருக்கு. One sister was going. அப்ப அவள் முக்காட்டൊന്നും போடவில்லை. And she was not having veil. அண்ணா பின்னால பார்த்தப்போ the back side ஒரே பூவாயிருக்கு. She was having flowers. ஆளை பார்த்தா நம்மட விசுவாசி போல. And at the back கூட ஒரு பிரதர் இருந்தாரு. One brother was. அது யார் அது? And who is she?
அது இன்னார் அல்லவா. And she is that. இங்கே பார்த்தா கொண்டையல்ல பூ. And she was plaited his hair. திடீர்னு நான் முன்னால போயிட்டேன். And I was going forward. அப்புறம் அவர்கிட்ட சொன்ன நீ பின்னால திரும்பிப்பார். And turned back. தேவனுக்கு மகிமை. Glory be to God. வேறுபாடு ஜீவியம் இல்ல. You're not having life of separation. வரும்போது ரொம்ப ஒழுங்காக வர்றீங்க. When you are coming for the assembly. அந்த கல்யாணத்துக்கு போகும்போது. And when you are going for the marriage. நீ ரட்சிக்கப்படாத சகோதரியே போல. And like unsaved sister. நீ ரட்சிக்கப்படாத மனுஷனே போல. Like unsaved man. வேறுபாடு ஜீவியம் என்றதான கற்களே. And without life of separation. நீ துண்டு துண்டு துண்டாக முறித்து போடுகிறாய். And you are breaking the foundation stone. பாத்தீங்களா? See that. பெரிய கோபுரம் நிற்க வேண்டும். And the tall நித்தியமாக தேவனுடைய சமூகத்தில் நாம் நிற்க வேண்டும். Wherever and ever we should stand. ஆன தேவ ஜனமே. Beloved people of God. உபதேசத்தை விட்டு விடாதீர்கள். You should not leave the doctrine. தேவிக சுகத்தை விடாதீர்கள். You should not leave the divine. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. And get the grace. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Get the anointing from God. எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். And always be rejoiced. தேவிக சுக மகிமையான சத்தியம். The divine healing is a divine doctrine. எதுக்காக தேவிக சுகத்தை நாம் பாராட்டுகிறோம்? And for what purpose? தேவிக பாராட்டுகிறோம். And worship it. தேவிக சுகம் தேவிக சுகம் தெய்வீக சுகம் என்று. And why should we praise divine healing, divine healing? ஒன்றே one. நம்முடைய இயேசு மாறாதவர். Our Jesus will never change. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். He will never change. ஆண்டவரே தெய்வீக சுகத்தை உரிமை பாராட்டுகிறோம். Therefore we are having right to get. இரண்டாவது அவர் எல்லா வியாதிகளை நோய்களை சுமந்தார். And the second he bore all the sicknesses. மத்தேயு 16 ஆம் வசனத்தின்படி. And Matthew 2. அதனால தெய்வீக சுகத்தை உரிமை பாராட்டுகிறோம். And what is we are having right. தேவனுக்கு மகிமை உண்டாவது. Glory be to God. நாம் சுத்தமாகிறது தேவ சித்தம். And it is that we have to be healed. அந்த குஷ்டரோகி கேட்டான். And the leper குணமாக்கும். The leper asked the being சித்தமானால் என்னை குணமாக்கும். If you will heal me. இயேசு என்ன சொன்னார்? What did Jesus say? எனக்கு சித்தம் உண்டு. I am having will. நீ குணமாக. And let you be healed. நான் குணமாகிறது தேவ சித்தம். It is the will of God that நான் சுகமாய் இருப்பது தேவ சித்தம். It is the will of God that we are healed. இரண்டாம் வசனத்தின்படி. And in first John. யோவான் இரண்டாம் வசனத்தில். And third John second பிரியமானவரே உன் ஆத்துமா வாழ்கிறது போல. And the beloved as your soul. நீ எல்லாவற்றிலேயும் வாழ்ந்த. In all the things நீ சுகமாய் இருக்க வேண்டும். And you must always be with. அதனால தான் தெய்வீக சுகத்தில் உரிமை பாராட்டுகிறோம். And for this only and we are having right to this. And he is the God of that. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். And the merry heart is the good medicine. நீதிமணிகள் 17:22 வாசிக்கிறோம். And in the Proverbs எல்லாரும் சந்தோஷமாயிருங்கள். Therefore with a merry heart you should. சிரிப்பா சிரிப்பான முகத்தில் இருக்க வேண்டும். And always you should laugh. சிரிங்க. All should laugh. எல்லாரும் சந்தோஷமாயிருங்க. And always you should. சந்தோஷமாயிருப்பதே பெல. And it is the strength. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். Merry heart is the good medicine. பாட்டு பாடினோமே சந்தோஷம் என்ற மருந்து. And so that we are rejoiced. சந்தோஷமே மருந்து. And that is மருந்து சாப்பிடுங்க. And eat that medicine. கடையில் போய் இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்ட உடனே வாய் பண்ணனே புளிச்சிருச்சு. And if you get the English medicine. நான் ஹாஸ்பத்திரி போனேன். And I had gone to என்ன பண்ணால தான் விசுவாசி மருந்து சாப்பிட்டார். And one believer had taken. நான் வரதுக்கு முந்தைய சாப்பிடுறதுக்கு பிரயாசப்பட்டார் انا முடியவில்லை. And before that he labored. அந்த பிரதர் என்ன கையில? And what is பரவாயில்லை பரவாயில்லை சாப்பிடுங்க. And we eat. அவர் சொன்ன பிரதர் இதோ ஜெப பண்ணி கொடுங்க. சொல்லுங்க நல்ல ஔஷதம். And the merry heart is எல்லாரும் சொல்லுங்க மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். சந்தோஷமா இருப்போமா? அதுக்கு தான் ஆவி நிரம்பி சந்தோஷம். And therefore we are filling in holy spirit. பாடி சந்தோஷம். And we are singing and கேட்க கேட்க சந்தோஷம். When we are hearing the word of God getting joy. 12 வழியிலே
And with 12 பந்திரண்டு வழி Twelve ways சந்தோஷத்தை தேவன் வைத்திருக்கிறார் The Lord had kept this உபதேசத்தில் ஏழு வழி And the seven ways ரெச்சிப்பின் சந்தோஷம் That is salvation ஞானஸ்நானத்தில் சந்தோஷம் The joy of அபிஷேகத்தில் சந்தோஷம் Joy of anointing தேவிக சுகத்தில் சந்தோஷம் Joy of divine பாடுபடுகிறதில் சந்தோஷம் Joy of suffering பரிசுத்தாவினால் பரிசுத்தமாக்கப்படுகிற சந்தோஷம் Day of sanctification with the Holy Spirit அவருடைய வருகின்ற நம்பிக்கையில் சந்தோஷம் And in the hope of his coming அதற்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது And the lamb the marriage of the lamb had come And let us all rejoice and கேக்க ஒரே சந்தோஷம் And when we are hearing the coming it is joy It is all joy இந்த உபதேசத்தை கேட்கும்போது சந்தோஷம் உண்டா When we are hearing the doctrine are you rejoice with நீ நாளைக்கு வரவே மாட்டே I will never come வந்தா தான் இதெல்லாம் கேக்கும் If I come again நாளைக்கு வரவே மாட்டே I would not come நாளைக்கு வரவே மாட்டேன்னு சொல்றவங்க கரத்தை அல்லேலூயா சொல்லுங்க வரவே மாட்டே ஒருத்தரும் இல்லையா Nobody is here நாளைக்கு நான் வருவேன் என்று சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க தேவனுக்கு மகிமை Glory be to God என்ன சந்தோஷம் And this is the joy அருமையான தேவ ஜனமே Beloved people சாலமோன் தேவாலயத்தை பாருங்க And see the temple of Solomon strong உறுதியான அஸ்திபாரம் Very strong அதே போல உறுதியான உபதேசத்திலே And in the doctrine திருப்பமாக Let us all be apart கண்களை மூடுங்க All close your eyes கண்ணை நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டும் There are so many things we have to study எல்லாரும் எழும்பிருப்பமா All stand சந்தோஷம் உண்டாக ஒரு பாடலை பாடி And singing a song பரிசுத்தாவி நிரம்பி And filling in the Holy Spirit சந்தோஷமாக கடந்து செல்லுவோம் Let us all pass அந்த பிசாசானவன் துக்கப்பட்டு ஓடியே போகட்டும் The devil will grieve and flee ஓ கல்வாரி In the Calvary இயேசு நமக்காக யாவச்சையும் செய்து முடித்தார் Jesus Christ has finished everything அதே பாடலை நாம் பாடுவோமாக With that model சந்தோஷம் என்ற